ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய ஸ்வமிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ்தத்குருப்யஸ்ச நமோ வாகமதீமஹே வ்ரிணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி அத்யாசீன துரங்கவக்த்ர விலசஜ்ஜிஹ்வாக்ரசிம்ஹாசனாத் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அன்யாம் ந மன்யாமஹே யஸ்யாஸௌ பஜதே கதாசித் அஜஹத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணஹ ஸ்ரீசைல வம்ஸ்யாத்வரி தல்லஜஸ்ய நாராயணார்யஸ்ய கிருபைக பாத்ரம் தஸ்யாத்மஜம் ஸ்ரீ வரதார்ய சூரிம் வித்வத்வரேண்யம் ப்ரணதோஸ்மி பக்த்யா. ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தினாலே பூமியிலே அவதாரம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லணுமா? நம்மளைப் போல பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், கடைசியிலே முடிந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஸ்ரீ தயா சதகத்தில் கூட சுவாமி தேசிகன் அழகாக சொல்லியிருக்கார், ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறவர் பெருமானுடைய கருணையினாலே அவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். கருணையினுடைய பல காரியத்தில் ஆச்சாரியர்களுக்கான ஞானத்தை கொடுத்து, ஆச்சாரியர்களுக்கான சக்தியை கொடுத்து, அவர்கள் மூலம் பல சேத்தனர்களை எல்லாம் உயிந்து போகும்படி பெருமாள் பண்ணுகிறான் அப்படின்னா, அப்போ இது ஆச்சாரியருடைய ஒரு இதுதானே, அவதாரத்தினாலே எம்பெருமானுடைய கருணையினால்தானே நடக்கும். அதனால் ஆச்சாரியருடைய அவதாரமாகட்டும், ஆச்சாரியருடைய ஜீவனமாகட்டும், இது எல்லாமே நம்மளைப் போல வெறும் சாதாரணமான கர்ம அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய கருணை அப்படிங்கிறனுடைய பலனாக நடக்கிறது என்பதாக நம்ம புரிந்துக்கணுமா? அந்த ரீதியிலே அடியனுடைய திருத்தகப்பனாராக எழுந்துள்ளி இருந்தவர் நாவல்பாக்கம் ஸ்ரீ.யு.வே. வரதத்தாச்சாரிய மகாதேசிகன். பொதுவாக நாவல்பாக்கம் வரதாச்சாரியார் என்பதாக அவருடைய திருநாமம் நம்ம வித்வத் கோஷ்டியிலே பிரசித்தமாக இருக்கக்கூடியது. அவருக்கு பலவிதமான வைபவங்கள் எல்லாம் நாங்கள் நேரம் அனுபவிச்சிருக்கோம். அடியனுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய தகப்பனாராக அவர் இருந்தபடினால நிறையா பாடங்கள் எல்லாம் ஆயிருக்கு. சின்ன வயசில் ரகுவம்சத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பாடங்கள் மொத்தமே, அதாவது அடியுடைய திருத்தகப்பனார்கிட்ட நான் பாடம் படிக்காத நாளே கிடையாது. அவர் இருக்கும்போது எப்போ ஏதாவது ஒரு பாடம் ஆச்சுன்னா அடுத்த பாடம் அதாச்சுனா அடுத்தது. முதல்ல சின்ன வயசில் சம்ஸ்கிருதங்கள்லாம் ஆச்சு, அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பூர்த்தியாக ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட அவருடைய திருவடியில் தான் மொத்தமே ஆச்சு. அதுக்கப்புறம் நாவல் பாக்கத்தில் காலக்ஷேபம் பண்ணிச்சுட்டு அங்கேருந்து வந்தப்புறம் எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம், நியாய சித்தாந்திரம், நியாய பரிசுத்தி, வேதார்த்த சங்கிரகம், இந்த கிரந்தங்கள்லாம் அவர்கிட்ட தான் படித்தேன், சேவித்தேன். அதுக்கப்புறம் வந்து தர்க்கசாஸ்திர கிரந்தங்கள்லாம் கூட சிலதெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி அடி எனக்கு உத்தியோகம் கிடச்சி இங்கே வந்தப்புறம் தான் இந்த ஓரளவு இந்த உட்காந்து பாடம் படிக்கிறது அப்படிங்கிறது நின்றுது. அது வரைக்கும் பூர்த்தியாக அந்த தோப்பனார்கிட்ட படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனும் நிறையா பேர் தோப்பனாருடைய சிஷ்யாளாக இருந்திருக்கார். அந்த தகப்பனாருடைய திவ்ய சரித்திர வைபவத்தை இப்பொழுது அடியேன் கொஞ்சம் விஞ்ஞாபனம் பண்ணிக்க போறேன். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. ஐப்பசி மாதம் ஹஸ்த திருநக்ஷத்திரத்தில் அவருடைய அவதாரமாச்சு. இப்போதான் திருநக்ஷத்திர தினம் கொண்டாடினோம். அதில் நம்ம ஒரு மனசால நினைச்சா மாத்திரம் போராது, ஆச்சாரியனுடைய பிரபாவங்களை பற்றி நிறையா வாய் ஓயாது சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாக்கு சஃபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய கிருதஜ்ஞதா அனுசந்தானங்கிறது மறக்காமல் இருக்கணும், எப்பவுமே குறைவில்லாமல் இருக்கணும், நாளாக நாளாக குறைஞ்சு போயிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அப்படின்னு ஆச்சுன்னா இவனே பெரிய ஆளாக ஆகிட்டா அப்புறம் அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினால்தான் இவன் பெரியவனாக இருக்கான். அதனால் எப்போவுமே அதையே ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், வாய் ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கணும், 4 பேர்கிட்ட கூட்டு வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார்.
பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து சிஷ்யனுடைய கிருத்தியம், அவசியம் செய்யணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அதனால அடியனுக்கும் அந்த ஒரு அனுசந்தானம் மிகவும் பரமபோக்கியமாக இருக்கு. அந்த ரீதியில அடியன் வந்து வித்யாபனம் பண்ணிக்கிறேன். இப்போ நாவல்பாக்கம் ஸ்ரீ வரத தாத்தாரிய மகாதேசிகனுடைய தனியன் இப்போ ஸ்ரீசைல வம்சாத்வரிதல்லஜஸ்ய நாராயணாரியஸ்ய கிருபைகபாத்திரம் தஸ்யாத்மஜம் ஸ்ரீ வரதாரிய சூரியம் வித்வத்வரேண்யம் பிரணதோஸ்மி பக்த்யா. ஸ்ரீசைல வம்சம் அப்படின்னா திருமலை நம்பிகளுடைய வம்சம். நாதமுனிகள் ஆள வந்தார், திருமலை நம்பிகள், திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாம், அதுக்கப்புறம் தாத்தாச்சாரிய சுவாமின்னு முன்னாடி பிராச்சீனத்தில் எழுந்துள்ளிருந்தவர், இந்த மாதிரியான மகா ஆச்சாரியர்கள் எல்லாம் அவதாரம் பண்ண உத்தமான வம்சத்தில் இந்த சுவாமியினுடைய அவதாரம். நாவல் பாக்கத்தில் திருமலை சதுர்வேத சதக்கிருத்து, இந்த திருமலை நம்பிகளுடைய வம்சத்தில் வந்தபடினால திருமலையில் விசேஷ கைங்கரியம் இருந்தபடினால திருமலை அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த வம்சத்துக்காரர்களுக்கெல்லாம். இதில் கூட்டஸ்தர் ஒருத்தர் குமார தாத்தாரிய மகாதேசிகன்னு திருக்குழந்தையில் எழுந்துள்ளியிருந்தார். அவர் வந்து நாலு வேதம் அத்தியனம் பண்ணி 100 யாகம் அனுஷ்டானம் பண்ணார். அதனால சதுர்வேத சதக்கிருது என்பதாக அவருக்கு பிருதம். அது தொடர்ந்து பின்னாடி வந்தவர்கள் எல்லாரும் அந்த பிருதத்தை அவர்கள் அந்த சுவாமியினுடைய வம்சத்திலே வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு ஒரு கிருதஜ்ஞதை தெரியும்படியாக சொல்லிக்கொள்வது வழக்கம். அதே வம்சத்தில் அக்னிஹோத்திரம் நாராயண தாத்தாரிய மகாதேசியனுக்கு குமாரராக இவர் அவதாரம் பண்ணார். அக்னிஹோத்திர சுவாமி சோமயாகங்கள்லாம் பண்ணவர். சமீப காலத்தில் நாவல் பக்கத்தில் யாகம் பண்ணவர். இவர் நிறைய பேர் யாகம் பண்ணியிருக்கார். அந்த சதுர்வேத சதக்குரு அவர் மாத்திரம் இல்லை, அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் கூட நிறைய பேர் யாகம் பண்ணியிருக்கார். யாகமும் வேதாத்தியனமும் ரொம்ப ஆச்சரியமாக நடந்துருந்த காலம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஏன்னா ரொம்ப பழைய காலங்கள்லாம் கிடையாது, சமீப காலம் வரைக்கும் கூட நடந்திருந்தது. அதில் வந்து இந்த அக்னிஹோத்திரம் சுவாமியானவர் நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணி கொண்டிருந்து சோமயாகம் அனுஷ்டானம் செய்தார். அப்படி இருந்தபடினால அவருடைய திருக்குமாரர் அப்படின்னு ஒரு குறிப்பு தனி என்ன விசேஷமாக இருக்கு. எப்பவுமே சோமயாகத்தை பற்றி அழகாக ஒரு வாக்கியம் ஒன்று வேதத்தில் இருக்கு. ஒருவர் சோமயாகம் பண்ணிட்டார்னா அப்புறம் அவருடைய புத்திரருக்கும் அந்த ஒரு பாக்கியம் உண்டு அப்படின்னு. மூணு தலைமுறைக்கு பாக்கியம் உண்டு. அவர், அவருடைய புத்திரர், அப்புறம் அவருடைய புத்திரர் அப்படின்னு மூணு தலைமுறைக்கு அந்த பாக்கியம் உண்டு. நாலாவது தலைமுறை வரைச்ச அவருக்கு அந்த சோமங்கிறது விட்டு போடுறதான். அதுக்கப்புறம் அவர் சோமயாகம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணணும், பண்ணிட்டு தான் பண்ணணும். இவர்கள்லாம் பிராயசித்தம் கிடையாது, அந்த சோமம் அனுவர்த்திக்கிறது தொடர்ந்து இருக்கு அப்படின்னு வேதம் இருந்து சொல்றது. அதனால சுவாமி தேசிகனை பற்றி சொல்லி சொல்லச்ச கூட புண்டரீக சோமயாஜி அவருடைய பௌத்திரர் அப்படின்னு வித்தத மகவிதேகே அப்படிங்கிறார் தேசிகன். பிதா யஸ்யா அனந்தசூரிஹி புண்டரீகாக்ஷயஜ்வனஹ பௌத்ரோயஸ்தனய ஸ்தோதாரம்பாயஸ்தஸ்ய மங்களம். அனந்தசூரியனுடைய புத்திரர் புண்டரீகாக்ஷயஜ்வா அப்படிங்கிறவருடைய பௌத்திரர் அப்படின்னு சொல்கிறார். அவர் யாகங்கள்லாம் பண்ணவர், புண்டரீகாக்ஷர் அப்படிங்கிறவர். அதை பெருமையாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டானா, வேதமே காம்பிச்சிருக்கு இந்த வழி. உங்கள் அப்பா யாகம் பண்ணாலோ உங்கள் தாத்தா யாகம் பண்ணாலோ உங்களுக்கு வரை அதனுடைய ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னு வேதம் எடுத்து காமிக்கணும். அந்த ரீதியில் அந்த தனியில் இதை சேர்த்துருக்கா. சீசேல வம்சிய அத்வரி தல்லஜஸ்ய நாராயணாரியஸ்ய கிருபைக பாத்திரம் அப்படின்னா அவர்கிட்டயே மொத்தமும் இவருக்கு சமாசிரேணம், அதாவது மந்திரோபதேசம், அதுக்கப்புறம் பரநியாசம், அதுக்கப்புறம் காலக்ஷேபம், இது மொத்தம் எல்லாமே வேதாத்தியனம் உட்பட எல்லாம் தன்னுடைய திருத்தகப்பனாரான அக்னிஹோத்திரம் சுவாமிகிட்டே இவருக்கு ஆயிருக்கு. மொத்தமும் பித்தரே பிரம்மோபதேஷ்டரமே குருவே தெய்வதாச்சேன்னு சொல்கிற மாதிரி அவர் தான் பிதா, அவர் தான் பிரம்மோபதேசம் பண்ணவர், அதாவது வேதாத்தியனம் சொல்லிக் கொடுத்தவர், அவர் தான் ஆச்சாரியர், அவர் தான் தெய்வதம், மொத்தமும் அவர் தான். ஒருத்தர்கிட்டே தன்னுடைய தகப்பனார்கிட்டே சகலமும் இருக்கு. பரநியாசமும் அங்கே தான். நாராயணாரியஸ்ய கிருபைக பாத்திரம் தஸ்ய ஆத்மஜம் அவருடைய சரீர சம்பந்தத்தினாலே அவருடைய திருக்குமாரராக அவதாரம் பண்ணுவார். ஸ்ரீ வரதாரிய சூரியம்னு திருநாமம். வித்வத் வரேண்யம் அப்படின்னா வித்வான்களுக்குள்ளே சிரேஷ்டமாக இருந்தவர் அப்படின்னு அர்த்தம். பிரணதோஸ்மி பக்தியா அவரை பக்தியினாலே சேவிக்கிறேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தம். இங்கே இந்த சுவாமியினுடைய வைபவன் பார்த்தோன்னா இவர்
சின்ன காலத்திலாம் குத்திமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துல அங்க மகான்களோ கூட தன்னுடைய வித்யாபியாசங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். குத்திமங்கலத்தை தான் அந்த அக்னிஹோத்திரம் சுவாமி எழுந்துள்ளிருந்தார் முதல்ல. அதுக்கப்புறம் அவர் நாவல்பாக்கம் எழுதினார். நாவல்பாக்கத்துல இவர் அங்க நாவல்பாக்கத்துல வந்து அவருக்கு அக்னிஹோத்திராதிகள்ல கூட சகாயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். யாகத்துல மாத்திரம் இல்லாமல் அக்னிஹோத்திரத்துல அடிக்கடி பதஞ்சாலிக்கு ஒரு இஷ்டி எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் கூட சகாயம் இருந்தாதான் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது. அதனால அதுக்கு வேண்டிய சகாயங்கள் எல்லாம் பண்ணிட்டு நாவல்பாக்கத்துல எழுந்துள்ளிருந்தார். அதுக்கப்புறம் மதுராந்தகம் சுவாமியினுடைய மாப்பிள்ளையாக இவரான மதுராந்தகம் சுவாமியுடைய மூத்த குமாரத்தி லக்ஷ்மி அப்படின்னு திருநாமம். அவருக்கும் இவருக்கும் விவாகம் ஆச்சு. அதனால மாமனார் சுவாமின்னு அடிக்கடி சொல்வார். இவர் தம் மாமனார்னு கூட சொல்லவே மாட்டார் எப்பவுமே. மாமனார் சுவாமி சாதிச்சார், மாமனார் சுவாமி சாதிச்சார் அப்படின்னு தான் சொல்வார். அவர்கிட்ட ரொம்ப பிரதிபத்தி இவருக்கு. அவர்கிட்டையும் கொஞ்சம் கிரந்தங்கள் எல்லாம் தர்க்க கிரந்தங்கள் எல்லாம் செய்விச்சார். திருவையாறுல இருந்து தர்க்க கிரந்தங்கள் எல்லாம் செய்விச்சார். அதுக்கப்புறம் உத்தியோக நிமித்தமாக ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளினார். அங்க தமிழ் ஆசிரியராக ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியர் பணின்னு அந்த காலத்துல நம்ம நிறைய பேருக்கு கிடைச்சது. குறிப்பாக நம்ம பெரியவர்கள் பல பேருக்கு இந்த வேலை கிடைச்சது. தமிழ் நல்லா தெரிஞ்சுனா இவாளுக்கு தமிழ்ங்கிறது அனாயாசமா தெரியும். திவ்ய பிரபந்தங்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால தமிழ் ஆசிரியராக பள்ளிக்கூடத்துல வேலை கிடைச்சது. அங்கே ஸ்ரீரங்கம் பள்ளிக்கூடத்திலேயே வேலை கிடைச்சது. அதனால அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 25 வருஷ காலம் ஸ்ரீரங்கத்துல தமிழ் ஆசிரியராக இருந்தார். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனப்புறம் அங்கே ஸ்ரீரங்கத்திலே பாடசாலைகளில் வேத பாடசாலை சாஸ்திர பாடசாலை அங்கெல்லாம் வந்து வாத்தியாராக இருந்தார். அதுக்கப்புறம் திருவேந்திபுரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் எழுந்துள்ளினர். அவருடைய பொண்ணினுடைய கிரகம் இருக்கு அங்கே. அங்கே காலக்ஷேபங்கள்லாம் விசேஷமாக பல வருஷ காலம் சாதிச்சுண்டு திருவேந்திபுரத்தில் எழுந்துள்ளிருந்தார். கடைசி காலத்தில் திருநின்ற ஊர் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் சென்னை கிட்ட, அங்கே இவருடைய குமாரர் இருந்தார். அடுத்தது என்னுடைய தம்பி நரசிம்மன் பெயர். அவர் திருநின்ற ஊரில் இருக்க இப்பவும் அங்கே தான் இருக்கேன். இப்போ நான் அங்கே போய் புத்திர கிரகத்தில் இவர் வசிச்சிருந்தார். அதே சமயம் அவருக்கு வந்து புத்திரனுக்கு எல்லா காலக்ஷேபங்கள் எல்லாத்தையும் அங்கேயும் சொல்லிக் கொடுத்தார். ஸ்ரீபாஷ்யம் ரகசித்திரை சாரம் முதலானதெல்லாம் அவனுக்கு அத்தியனம் வேதாத்தியனம் ஏற்கனவே ஆயிருக்கு அவனுக்கு. இப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்து அங்கே இருந்துட்டு பல கைங்கரியங்கள்லாம் அங்கிருந்து எல்லாருக்கும் பண்ணி கொண்டு இருந்தார். இது சுருக்கமாக இவருடைய திவ்ய வைபவ சரித்திரம் அப்படின்னு. அப்புறம் விசேஷமான வைபவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே வந்து பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அப்படியே சுருக்கமாக விஞ்ஞாபனம் பண்ணுறேன். முதல்ல என்ன கேட்டால் ஆச்சாரிய வைபவம் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க. இவர் சிரேஷ்டமான ஆச்சாரியராக இருந்தார் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல. அதாவது ஆச்சாரியன்னா யார் அப்படின்னு சாஸ்திரத்தில் பார்க்கும்போது, உபநீயத்தை சிஷ்யம் வேதம் அத்யாபியே த்விஜஹ ச கல்பம் ச ரகசியஞ்ச தம் ஆச்சாரியம் பிரச்சதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. யார் உபநயனம் பண்ணி வச்சு வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறானோ அவன் தான் முதல் ஆச்சாரியன். ஆச்சாரியர்களே ரொம்ப பிரதானமான ஆச்சாரியர். மந்திரோபதேசம் பண்றவர், வேத மந்திரங்கள் எல்லாம் உபதேசமாக பண்றவர்கள் இவர்கள் எல்லாம். முதல்ல பிரம்மோபதேசம் பண்ணி அப்புறம் வேத மந்திரங்கள் எல்லாம் உபதேசமா பண்றாள். அதனால அந்த ரீதியில அவர்கள் ஆச்சாரியர்கள், முக்கியமான ஆச்சாரியர்கள். முதல்ல இவர் வேதாச்சாரியர்கள் தான் முக்கியமான ஆச்சாரியர்களாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த ரீதியில பார்த்தா இந்த சுவாமி வந்து பல பேருக்கு வேத ஆச்சாரியராக எழுந்துள்ளிருந்தார். நிறைய பேர் கிரகத்திலேயே நாங்கள் புத்திரர்கள் 3 பேர் நாங்க இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் அவருடைய தௌகித்தர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கா. ஏகப்பட்டவே இவர்கிட்ட வேதாத்தியனம் பண்ணவர்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீரங்கத்துல தனிப்பட்ட முறையில் வந்து வேதாத்தியனம் பண்ணுவாங்க நிறைய பேர். இவருக்கு வேதம் சந்தை சொல்லி கொடுக்குறதுனு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வேதாத்தியனம் பண்ணுவாங்க நிறைய பேர். உரத்தி சீனிவாசார் சுவாமி இருக்கார். அது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து அப்போ வேதாத்தியனம் வந்து பிம்மால வேலையில் நடக்கும். சந்தையெல்லாம் பிம்மால தான் சொல்லுவார். வேத சந்தைங்கிறது பிம்மால சொன்னால் விசேஷமா. அந்த அந்த 5 மணிக்கு சந்தை சொல்லணும், 4:30 மணிக்கு சந்தை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி இவர் காவேரியில் போய் தீர்த்தம் வாழ்த்து வந்து அதுக்கப்புறம் சந்தை சொல்வார். ஏன்னா சந்தை ஆரம்பித்தா அது முடியறதுக்கு 6 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் உதயத்துக்கு அப்புறம் வந்து தீர்த்தம் மாட்டுறதுங்கிறது இவருக்கு என்றைக்குமே சம்மதம் கிடையாது. முன்னாடியே தீர்த்தம் மாட்டணும். அதனால் இவர் 3:30 மணிக்கே எழுந்து காவேரிக்கு போய் தீர்த்தம் வாடிட்டு வந்து அதுக்கப்புறம் யார் வராலோ அவர்களுக்கெல்லாம் சந்தையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இது வந்து 3:30 மணிக்கு கூட சந்தை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கேன். அந்த உரத்தி சீனிவாசார் சுவாமி அப்படிங்கிற சென்னையில் இருக்கா இருப்போம். அவர் வந்து அப்பா 4:30 மணிக்கு மேலே இவர் வந்து காவேரிக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இவர் வந்து ஆற்றுல வந்து தலிகெல்லாம் பண்ணின்ற காலம்னு ஒன்று உண்டு. அம்மா நாவல் பக்கத்தில் அவருடைய மாமனார் மாமியாரோடு இருந்தபோது அப்படி 1-2 வருஷம் இருந்தது. அப்போ அந்த சமயத்திலலாம் 2 வருஷத்துக்கு மேலேயே இருந்தது. அப்போ அந்த சமயத்திலாம் இவர் 3:30 மணிக்கு வந்து வந்துடுவார். 3:30 மணிக்கே சந்தையெல்லாம் நடக்கும். அதே மாதிரி தனு மாதம் வந்தாச்சும் வச்சுக்கோங்க, 5 மணிக்கு பெருமாள் திருவாராதனம். அப்போ அதுக்கு முன்னாடி சந்தை நடக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி இவர் காவேரிக்கு போகிறது நடக்கணும் அப்படின்னு இதெல்லாம் விசேஷமாக செஞ்சு பல பேருக்கு வேதாத்தியனம் பண்ணி வச்ச
அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல வேத வேதார்த்த ஸ்ரௌத வித்யாசாலா அப்படின்னு ஒரு பாடசாலை இருக்கு. இது வந்து ஸ்ரௌதிகள், ரகுநாத ஸ்ரௌதிகள் அப்படின்னு ஒருத்தர், அவர் பரம வைஷ்ணவர், அவர் உருது ஒன்றமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், பல யாகங்கள்லாம் நடத்தி வைக்கிறவர். அவர் வந்து வேதவாத்தியாராக இவரை நியமனம் பண்ணார். அங்கே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த சௌத பாடசாலைன்னு சுருக்கமாக சொல்வார்கள். அங்கே பல குழந்தைகள், ஸ்மார்த்த குழந்தைகள், பல பேர் வேதவாத்தியாராகவே இருந்தார் 10 வருஷ காலம். பல ஸ்மார்த்த குழந்தைகளுக்கு வேதாத்தியம் சொல்லி வச்சார். அதுக்கப்புறம் வந்து திருவேந்திபுரம் வந்தார். திருவேந்திபுரத்திலையும் வேத பாடசாலை அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் வாத்தியாராக இருந்தார். அங்கேயும் குழந்தைகள்லாம் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்தார்கள். சில குழந்தைகள் இங்கே வேதாத்தியனம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரீதியில் முதல்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நிறையா பேருக்கு வேதத்தை சொல்லி கொடுத்து சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே முக்கியமான வேதாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு வைபவத்தோடு கூட சுவாமி எழுந்துள்ளிருந்த வேதம் சொல்லி கொடுக்கணுங்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சில பேர்லாம் என்ன பண்ண, முன்னாடியே வேதாத்தியனம் பண்ணால் கூட நொற்று பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும் இல்லையோ, அதற்காக இங்கே வருவான். இவர் வந்து பக்கத்தில் உட்காந்து வச்சு அவளை சொல்லி வச்சு எப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சு பரீட்சையில் பாஸ் பண்ண வச்சு இந்த காரியங்களாம் பண்ணிருக்கேன் இன்னும் சில பேருக்கு. அதனால் அத்தனை ஈடுபாட்டோடு கூட வேதாச்சாரியராக இருந்தார். இது முதல் விஷயம். ரெண்டாவது ஆச்சாரியன் அப்படின்னா வேதாந்த ஆச்சாரியன் சீபாஷ்ய காலக்ஷேபம். பல பேருக்கு சீபாஷ்ய காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சிருக்க. திருவேந்திபுரத்தில் சீபாஷ்ய காலக்ஷேபம் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ சிஷ்யர்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் எழுந்துள்ளினர், அங்கே சீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணார். திருவேந்திபுரத்தின் நடுவில் கொஞ்ச காலம் மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்து அங்கே சீபாஷ்ய காலக்ஷேபம் நடத்தினார். அதுக்கப்புறம் வந்து திருநின்றூரில் அங்கே சீபாஷ்ய காலக்ஷேபம் ஆச்சு. திருவேந்திபுரத்தில் பல பேருக்கு சீபாஷ்ய காலக்ஷேபம் ஆச்சு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பரிவர்த்தி இருக்கும். சீபாஷ்ய காலக்ஷேபத்தை தன்னுடைய கேட்கிற சிஷியர்களுக்கெல்லாம் சாதிச்சுட்டே இருந்தார். கூடாத இது வேற ரகசிய திரிசார காலக்ஷேபம், அது விசேஷமாக திருவேந்திபுரத்துலேயும் நடந்தது, இங்கேயும் நடந்தது, திருநின்றூர்லேயும் நடந்தது. எத்தனையோ சில்லற ரகசியங்கள் நிறைய பேர் வந்து காலக்ஷேபமாக கேட்டார்கள். கீதா பாஷ்யம் அடியான்லாம் கேட்டேன், திருவேந்திபுரத்தில் போய் தான் கேட்டேன். அடியன்னும் சில பேர்லாம் இருந்து கீதா பாஷ்ய காலக்ஷேபம் கேட்டோம். பகவத் விஷய காலக்ஷேபம் திருவேந்திபுரத்தில் நடந்தபோது நாங்கள் 13 பேர் இருந்தோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோஷ்டியாக 13 பேரும் சேர்த்து நாங்கள் அங்கே திருவேந்திபுரத்தில் வேத பாடசாலையில் பகவத் விஷய காலக்ஷேபம், திருவாய்மொழி பகவத் விஷய காலக்ஷேபம் நடந்தது. இந்த மாதிரியாக பார்த்தோம்னா கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபங்களும் விசேஷமாக எத்தனையோ சிஷ்யர்களுக்கு சாதித்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சாமானிய சாஸ்திரம் அப்படின்னா நியாயசாஸ்திரம் முதலானதெல்லாம், இது வேதாந்த காலக்ஷேபத்துக்கு உபயோகமாக முன்னாடி நியாயசாஸ்திரம் படிப்பார்கள். நான் நியாயசாஸ்திர வாத்தியாராக சுவாமி வந்து ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் பாடசாலையில் இருந்தேன். ஸ்ரீமத் ஆண்டவன் பாடசாலை ஸ்ரீ ரங்கநாத பாதுகா வித்யாலயம் அப்படின்னு பெயர். அதில் வந்து மதுராந்தக சுவாமி தான் நியாய அத்தியாபகராக எழுந்துள்ளியிருந்தார். மதுராந்தக சுவாமியை பரவதிச்ச அப்புறம் திருக்குழந்தை ஆண்டவன் வந்து இவரை நியமிச்சாச்சு. அவருக்கு பதில் அடுத்து நீர் இருந்து நியாய அத்தியாபனம் பண்ணி வைக்கும் அப்படின்னு நியமிச்சாச்சு. அதனால 1984 அப்புறம் மதுராந்த சுவாமி பரவதிச்ச அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளியிருந்தார். அப்போ அந்த பாடசாலையில் நியாய அத்தியாபகராக இந்த சுவாமி தான் இருந்தார். அப்போ அங்கே பல வித்தியார்த்திகள்லாம், படித்த வித்தியார்த்திகள்லாம் நிறைய பேர் இப்போ பெரிய பெரிய உத்தியோகத்திலாம் இருந்துட்டுருக்கா. இன்றைக்கும் ரொம்ப கிருதஜதையோடு கூட அவர்கள்லாம் சொல்வார்கள், தேவரையருடைய தகப்பனார் தான் எங்களுக்கு மொத்தமுமே, அவர் இல்லாட்டா எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு அழகாக சொல்லிட்டுருப்பார். அவருடைய கருணையெல்லாம் சொல்லிட்டுருப்பார். சிஷ்ய வாத்சல்யத்தை பற்றி நிறையா சொல்லுவாள் அவர்கள்லாம். அவருக்கு கோபமே வராது, எங்களுக்கு கோபிச்சிக்கவே மாட்டார், என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு கோபிச்சிக்க மாட்டார், நல்லபடியாக ஹிதமாக எடுத்து சொல்வார் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள்லாம் ரொம்ப பெருமையோடு கூட, அவருடைய சிஷ்யர் அப்படிங்கிறது பெருமையோடு கூட அவர்கள்லாம் எடுத்து சொல்வார்கள். ஆக இப்படி பார்த்தோம்னா வேத ஆச்சாரியம், வேதத்துக்கு ஆச்சாரியம், சாமானிய சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியன், சீபாஷ்யம் முதலான கிரந்தங்களுக்கு காலக்ஷேப ஆச்சாரியன், இப்படியெல்லாம் பலவிதமாக எழுந்துள்ளேந்தார். அது மாத்திரம் இல்லாமல் சமாச்சயனம், பரநியாசம் முதலானதெல்லாம் பிராக்டிக்கிற சிஷியர்களுக்கு விசேஷமாக பண்ணி கொண்டு அங்கே குறிப்பாக திருவேந்திபுரத்தில் தான் விசேஷமான ஆச்சாரியம் பண்ணிட்டு இருந்தார். இங்கே திருவேந்திபுரத்தில் சுவாமி எழுந்துள்ள இந்த வைபவத்தை இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மகான்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருந்துருக்கான். இவர் இங்கே தான் எழுந்துள்ளியிருந்தார், இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பார், இந்த இடத்துல தான் பாராயணம் பண்ணுவார், இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து காலக்ஷேபம் சாதித்தார், இந்த விஷயத்தை தான் எங்களுக்கு சொன்னார், அவர் சொன்னதுலேருந்து நாங்கள் கடைபிடிச்சின்னு இருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பல கிரகங்களில் அங்கே இருக்கக்கூடிய உத்தமமான பாகவதர்கள் எல்லாருமே இன்றைக்கும் அவருடைய நினைவை போற்றி கொண்டு அங்கே திருவேந்திபுரத்தில் எழுந்துள்ளியிருக்கிறார்கள். அந்த ரீதியில் அந்த ஊரில் திவ்யமாக அடியனுடைய பிதா அங்கே எழுந்தொழியிருந்தார். இது இவருடைய ஆச்சாரிய வைபவம். அடுத்து அனுஷ்டான வைபவம் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா,
ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருந்தபடினால காவேரியில ஸ்நானம், அது மாதிரி விசேஷமான அனுஷ்டானம், நேரம் தவறாத விசேஷமான அனுஷ்டானம் ரொம்ப ஆச்சரியமாக நடந்திருந்தது. ஔபாசனம், வைஷ்ணதேவம் இதெல்லாம் விடாமல் பண்ணிட்டு இருந்தார். கிரகஸ்தாசிரமத்துக்கு இருக்கக்கூடிய ரெண்டு விசேஷமான தர்மங்கள் ஔபாசனமும் வைஷ்ணதேவ பஞ்சமகா யஜ்ஞாதிகளும், இதெல்லாம் இதில் ரொம்ப திருவுள்ளம் அதிகம். அதனால எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து தான் போவார், ரொம்ப பஸ்ஸில் போக மாட்டார். அதனால 3 கிலோமீட்டர் போகணும் அங்கேருந்து ஆற்றுலேருந்து, 3 கிலோமீட்டர் நடந்து போய் அப்புறம் 3 கிலோமீட்டர் நடந்து தான் வருவார், முக்காசி அப்படி தான் நடக்கும். அப்போது அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தன்னுடைய அனுஷ்டானங்களெல்லாம் காத்தால் ஆரம்பித்ததுலேருந்து சீக்கிரமாக முடித்து கொண்டு அதுக்கப்புறம் ஏதாவது விசேஷமாக நடுவில் வரணும்னா அதுக்கும் வந்துட்டும் மறுபடியும் நடந்து போய் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், போயாத நடப்பார். இப்படி என்ன கிரகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருந்தது. இவருடைய குமாரத்திகள் நிறைய பேர், அதில் சில பேருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்திக்கு உடம்பு சரியில்லாமல் ஆற்றுலேயே இருந்தார், இன்னொருத்தி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் திரும்பி வந்து இங்கே இருந்தார். அதில் எங்கள் அம்மாவுக்கும் வேறு நடுவில் உடம்பு சரியில்லை, இப்படிலாம் இருந்தது. அதில் வந்து ஒரு சூழ்நிலைங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அப்படின்னு இல்லாமல் ஒரு விதமான கஷ்டமான ஒரு குடும்ப சூழ்நிலை அப்படின்னு தான் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அப்படி தான், 10-15 வருஷத்துக்கு மேலே அப்படி தான் அடையாளம் தெரிஞ்சு அப்படி தான் இருந்தது. அப்போது வெளியிலேருந்து வரவா எல்லாமே பாப்பா என்னமோ இப்படி இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாள் அவர்கள்லாம். ஆனால் அதில் எந்த விதத்தினாலையும் ஒரு பாதிப்புங்கிறதே இல்லாமல் இருந்தார். வேலுக்கொடி வரதாச்சாரியா சுவாமி எழுந்தொழியிருந்தார், அவர் அடியனுடைய பிதாவுக்கு ரொம்ப வேண்டியவர். வேலுக்கொடி வரதாச்சாரியாங்கிறவர் இப்போது பிரசித்தமாக இருக்கக்கூடிய வேலுக்கொடி கிருஷ்ணன் சுவாமி இருக்கிறவர், இவருடைய தகப்பனார். அவர் ரொம்ப பிரசித்தமாக எழுந்தொழியிருந்தார், மகாவித்வானாக எழுந்தொழியிருந்தார். அவர் வந்து ஒரு சமயம் வந்து ஆற்றுக்கு வந்தார், அடிக்கடி ஆற்றுக்கு வந்தால் ஸ்ரீரங்கத்துக்கு வருவார், ஸ்ரீரங்கத்துக்கு அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு வந்தால் ஆற்றுக்கு வருவார், அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் பேசிட்டு போயிருவார் கிட்ட. அப்போ எங்கள் அம்மா பரவதிச்ச அப்புறம் ஒரு சமயம் அவர் வந்து சொன்னார், ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார், பெருமாளை பற்றி பெருமாளை மகாதீரன் அப்படின்னு சொல்லியிருக்கார், ஆனால் நான் பார்த்த மகாதீரன் நீர்தான் அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் எல்லாத்தையுமே சொன்னார். மகாவீரனாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, மகாதீரனாக இருக்கிறது பெரிய விஷயம். வீரன் அப்படின்னா தன்னுடைய வீரிய பராக்கிரமங்கள் சௌரியங்கள் எல்லாம் காமிக்கக்கூடியவர், எதிரிகளை ஒடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். தீரன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், எதிரிகள் நம்மளை என்ன படாத பாடு படுத்தினாலும் சரி அதில் கொஞ்சம் கூட கலங்காமல் இருக்கணும், அதுக்கு தீரன் பெயர். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி கலங்காமல் இருக்கணும், மனசினாலே துளியும் கலக்கம் இல்லாமல் உறுதியாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தைரியம் அப்படின் பெயர், அதுதான் தீரன் அப்படின்னு சொல்லுவாள். பெருமாள் ஸ்ரீராமனுக்கு அது விசேஷமாக இருந்துதான். ஏன்னா தசரதர் கூட்டு காட்டுக்கு போ அப்படின்லாம் சொல்லும்போது கூட எந்த விதமான வாட்டமும் இல்லாமல் காட்டுக்கு போனவர், அதனால் மகாதீரர் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக இவர் சொன்ன நம்ம வரதாச்சார் நாவல்பாக்கம் வரதாச்சார் சுவாமிக்கு குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, ஆனால் இந்த பிரச்சனை எதுவுமே அவருடைய ஞானத்தையோ அவருடைய பக்தியையோ அவருடைய ஆச்சாரத்தையோ அவருடைய அனுஷ்டானத்தையோ துளியும் பாதிக்கலை, இதுதான் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு அவர் சொன்னார். எல்லாருமே அதை ஒத்துண்டாங்க இருக்கோம்ல, கொஞ்சம் கூட எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய பிரதிபத்தியில எந்த விதமான குறவுமே இல்லாமல் விசேஷமான திருவாராதனங்கள் முதலானதெல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போனா அவருக்கு ரங்கநாச்சியார்கிட்ட ரொம்ப ஈடுபாடு, தாயார் சந்நிதியில ஸ்ரீரங்கத்துல, ஸ்ரீரங்கத்துல தாயார் சந்நிதி பிராகாரத்துல 12 பிரதட்சணம் 108 பிரதட்சணம் பண்ணுவார், பெரிய பிராகாரம் அது, அந்த பெரிய பிரகாரத்தில் விடாத பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பார். தாயார்கிட்ட ரொம்ப ஈடு, ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் ரொம்ப ஈடுபாடு, ஸ்ரீகுணரத்ன கோஷம் சொல்லிண்டே தாயார்கிட்ட அப்படி பிரதட்சணம் பண்ணி பண்ணி ஸ்ரீரங்கத்தில் இருந்ததுனுடைய பலன் நிதி மொழியோ, அவர் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருவேந்திபுரம் இந்த பக்கம் இப்படி வந்தப்புறம்தான் ஸ்ரீ தத்துவ நிர்தாரணமாக சில கிரந்தங்கள்லாம் சாதிச்சார். தாயாருடைய தத்துவம் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, திருவுள்ளம் பற்றி இருக்கார் அப்படிங்கிறத பற்றி கிரந்தம் சாதிச்சிருக்கார். அதை பற்றியான ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தபோது தேசிகன் திருவுள்ளம் என்ன, பூர்வாச்சாரியால் திருவுள்ளம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவர் சாதிச்சதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா, எத்தனையோ மகான்கள் இருக்கா இல்லையோ நம்ம இதுல, நம்ம சித்தாந்தத்துல, நம்ம சம்பிரதாயத்துல, இவருக்கு அந்த பொறுப்பு விசேஷமாக வந்து இவர் அதை விசேஷமாக நிர்வாகம் பண்ணினார், பண்ணபடினால்தான் பல பேருக்கு புரிஞ்சுது. அப்புறம் தெளிவா இவர் சாதிச்சபடினால எங்களை மாதிரி இருப்பாளுக்கெல்லாம் கூட ஓஹோ நம்ம சித்தாந்தம் இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதுக்கு தாயார் இவரை தேர்ந்தெடுத்ததுக்கு மூல காரணம் ரங்கநாச்சியார் இவரை தேர்ந்தெடுத்திருக்கார், அதுக்கு மூல காரணம் ஸ்ரீரங்கத்தில் அந்த ரங்கநாச்சியார்கிட்ட இவருக்கு அத்தனை ஈடுபாடு, ரொம்ப அது நேர பார்த்த எங்களுக்கு தான் தெரியும், ஓயாத சீசி சொல்லிட்டு அது சீசி அது ஒரு 100 வாட்டி ஆகும் சொல்லிட்டு இருப்பார்.
அதுவும் எங்கேயாவது ஊருக்கு போனோம் அப்படின்னு கிளம்பினார்னா இவர் முதல்ல அந்த தாயார் கிட்ட விட வாங்கிட்டு வரதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் கிளம்பவே மாட்டார், தாயார் சந்தியை இழுத்து பூட்டுற வரைக்கும் அங்கேயே கூடவே இருந்து சேவிச்சு எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு 4-5 நாளைக்கு வர முடியாது, அதுக்கப்புறம் தான் வர முடியும் அப்படின்னு ஒரு பிரிவு துக்கத்தோடு கூட தான் வருவார். அதில் சமயம் ஆகிடும், ட்ரெயின் வரத்துக்கான சமயம் எல்லாம் ஆகிடும், அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டார். அந்த சன்னிதி முன்னப்புறம் தான் வருவார். அதுக்கப்புறம் ட்ரெயின் லேட்டாக வரும், இவர் போனப்புறம் தான் ட்ரெயின் வரும், அதுதான் தாயாருடைய அனுகிரகம் அப்படின்ற நாங்கள்லாம் பதச்சு போயிடுவோம். ஐயோ ரொம்ப நாளியாச்சும் ரொம்ப நாளியாச்சும், இன்னும் வரக்கானுமே கோயிலுக்கு போனவர் இன்னும் வரக்கானுமே இன்னும் வரக்கானுமே நினச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போனப்புறம் ட்ரெயினும் லேட்டாக தான் வரும். அந்த மாதிரியாக தாயார்கிட்ட ரொம்ப விசேஷமான ஈடுபாடு இருந்தபடினால்தான் தாயார் விஷயமாக பல விஷயங்கள் சாதித்தேன். அந்த கிரந்தத்தில் எத்தனையோ சூக்ஷ்மங்கள்லாம் உண்டு, ஸ்ரீ தத்துவ சூக்ஷ்மார்த்தங்கள்னு அநேகம் உண்டு. அது தாயார் இவரை கொண்டு வந்ததுக்கு காரணம் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு அப்படின்னு. அந்த மாதிரி அதான் மகாதீர தௌரேயா, எந்த விதத்திலையும் இவருக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்கள்ங்கிறது ரொம்ப நிறையா தான் இருந்தது, சாதாரணமானது கிடையாது. அப்போது அதெல்லாம் வந்து இவரை பாதிக்கலைங்கிறது முக்கியமான விஷயம். அப்படி விசேஷமான அனுஷ்டானங்கள்லாம் நடந்திருந்தது. பின்னாடியும் பல பேருக்கு இவர் வைஷ்ணவ உபதேசங்கள்லாம் நிறைய பேருக்கு பண்ணி வச்சிருக்காரு. எல்லாருமே வைஷ்ணவங்கள்லாம் விடாத பண்ணுறாளா, பிரம்மயஜங்கள்லாம் விடாத பண்ணுறாளாங்கிறத அவர் அப்பப்போ கேட்டுப்பார். என்னென்ன எல்லாம் நடந்துட்டு இருக்கா, ஆக்ரயணங்கள்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்பார். ஃபோன் பண்ணி கேட்பார், என்னடா இதெல்லாம் பண்ணியா, ஆக்ரயணம் ஆச்சு, ஆக்ரயணம் பண்ணியா என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். ஔவாசம் நடந்துட்டு இருக்கா, வைஷ்ணவ நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்பார். எங்கேயாவது வெளியில் சாப்பிட போனால் கூட வைஷ்ணவ பிரசாதம் இருக்கிற இடமா பார்த்து அவர் ரொம்ப திருவுள்ள முகந்து அங்கே செய்வார். அதனால் அந்த மாதிரி ரீதியில் அது மாதிரியாக வைதிக அனுஷ்டானம் எல்லாத்துலேயுமே ஈடுபாடு உண்டு. எல்லா பிதாமான் அப்படி ஏழு இருந்தபடினால யாகத்தெல்லாம் ரொம்ப ஈடுபாடு. அதனால ஸ்ரீரங்கத்தில் அந்த சௌத பாடசாலையில் அநேக யாகங்கள்லாம் நடக்கும், பல பேர் வந்து பண்ணுவார்கள். எதுவானாலும் இவரை கூப்பிடுவார், முன்னாடி போவார், போய் அதெல்லாம் கூடவே இருந்து எல்லாம் பார்ப்பார், அதில் பங்கெடுப்பார்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய விசாரங்கள்லாம் நடக்கும், இது இது இப்படியா அப்படியா அப்படின்னு விசாரங்கள்லாம் நடக்கும். அங்கே சௌத்திகள் ரகுநாத சௌத்திகள் இருந்தார், அவருக்கு வைஷ்ணவால் கிட்ட விசேஷமான ஈடுபாடு. அவருக்கு அவர் ஸ்மார்த்தர் அவர், ஆனால் கூட வைஷ்ணவால் கிட்ட ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. அதனால அவர் இவர் கூப்பிடுவார், நீங்கள் வரணும், தேவர் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்படி அங்கேருந்து யாகம் முதலானதுலேயும் இன்னும் 4 அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறா அப்படின்னா அதுலேயும் ரொம்ப ஈடுபாடு இவருக்கு. அதுமாதிரி யார் வந்து சிஷ்யர்கள்லாம் சேவிக்கிறாளோ அவளையும் விசேஷமான அனுஷ்டானத்தில் ஈடுபடுத்துவார். நீங்களாம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 திருமணம் எட்டுக்காதவாழ 12 திருமணம் எட்டுக்கணும் அது விசேஷம் அப்படின்னு, சிகை இல்லாதவாழ சிகை இருக்கணும் அது விசேஷம் அப்படின்னு சொல்வார். அதாவது சொல்றதுக்கு தயங்க மாட்டார், ஆச்சாரியனுடைய கிருத்தியமே அதுதானே. ஆச்சாரியர்கள் விசேஷமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவர்கள் 10 சொன்னால் அதில் நம்ம ஒன்று கேட்போம், இது நம்மளுடைய சுபம். நம்ம ஒன்று கேட்கறதுக்கு அவா 10 தடவை சொல்லணும், கருணையோடு சொல்லணும், ஏதோ சொன்னால் இது கேட்கலை தருதலை அப்படின்னு விட்டுட மாட்டா. 10 தடவை சொல்லி 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 எப்படியானால் அம்மி கூட நகரும்னு வாழே, அந்த மாதிரி ரீதியில் சொல்லி 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 புரிய வச்சு தான் நம்மளை வந்து ஒரு அனுஷ்டானத்தில் ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்குது. இது நம்ம கதி இப்படி இருக்குது, அது அவளுடைய கருணை அப்படி இருக்குது, எத்தனை தடவை ஆனாலும் சொல்லலாம் அப்படின்னு அவளுடைய கருணை அப்படி இருக்குது. அந்த ரீதியில் பல பேருக்கு இவர் வந்து இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம் பண்ணி இது இது செஞ்சா விசேஷம், இது இது செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சு ஒரு அனுஷ்டானத்தை பல பேருக்கும் கொண்டு வரதுல ரொம்ப வந்து ஸ்ரத்தையோடு கூட ஒரு சிரேஷ்டமான ஆச்சாரியராக இவர் எழுந்துள்ளிருந்தார். திருத்தி பணி கொள்வான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். இவன் செஞ்சா என்ன செய்யாட்டா என்ன நமக்கு என்ன அப்படின்னு விட்டு போறவா ஆச்சாரியார் கிடையாது. நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத கேட்டுட்டு அதை இன்னும் சரியா செய்ய வைக்கிறதுக்கான உபதேசங்களையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பவர்தான் ஆச்சாரியர். அதனால்தான் ஆச்சாரியனே பெயர் அப்படின்னு, ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. ஆச்சாரே ஸ்தாபயதி, ஆச்சாரத்தில் சிஷ்யனை கொண்டு வரணும், அந்த வழக்கத்தில் அவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான ஒரு காரியம். அதனால் அந்த மாதிரியாக அனுஷ்டானங்களில் தாம் ஈடுபட்டதோடு மட்டும் இல்லாமல் விசேஷமாக எல்லாரையும் ஈடுபட வச்ச இப்படி ஔவாசன வைஷ்ணவங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த. ஆனால் வந்து அம்மா பரமதிச்ச அப்புறம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. அப்போ அனுஷ்டானங்கள்லாம் குறைஞ்சு போயிடும். அப்போ பிரம்மயஜம் கிடையாது, வைஷ்ணவம் கிடையாது, உபாசனம் கிடையாது, இதெல்லாம் பத்தினி இல்லாமல் இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. வெறும் சந்தியாவந்தனத்தோடு முடிஞ்சு போயிடும், திருவாராதனம் சந்தியாவந்தனம் அதோடு கூட முடிஞ்சு போயிடும், வேறு அனுஷ்டானம் எதுவும் இல்லைன்னு ஆகிடும். அந்த ஒரு காலம் வந்து மகான்களுக்கு தாங்க முடியாது.
இல்ல அனுஷ்டானமே பண்ணிட்டு இருக்கிறவர்கள் திடீர்னு ஒண்ணும் கிடையாது வெறுமை இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு அது சரிப்படாது. அடியோருடைய பிதாமகன் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தவர், எங்க பாட்டி பரம வச்ச அக்னிஹோத்திரம் முடியல பண்ணக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நிலையே கொள்ளல, என்ன பண்றதுன்னே தெரியல. அக்னிஹோத்திரம் இல்லாமல் அவரால் இருக்கிறத நினைச்சே பார்க்க முடியல. அந்த மாதிரி அவர் அதில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். அதுலயே அக்னிஹோத்திர மந்திரத்தையே சொல்லிட்டு அப்படிலாம் ஆயிட்டார். இப்போ ஓயாத சொல்லிட்டே இருந்தார். என்ன பண்றது, எல்லாம் ஒன்றும் அக்னிஹோத்திரமே ஒன்றும் எல்லாம் போயிடுத்து, இது எதுக்கு இருக்கேனே தெரியல, பிராமணா பிறந்து பிரயோஜனம் இல்லைன்னு வரான். அந்த திருநட்சத்திரத்தில் 85 திருநட்சத்திரத்தை அக்னிஹோத்திரம் விட்டதுக்கு இந்த கஷ்டம், 25 வருஷம் அக்னிஹோத்திரம் பண்ணவருக்கு இந்த கஷ்டம். அது மாதிரி சவப்படார் என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் ஒன்றும் அனுஷ்டானம் ஒன்றும் இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால ரெண்டு காரியம் பிரதானமாக வச்சுருந்த, ஒன்று ஜபம், காயத்ரி ஜபத்தை விடாதமாக பண்ண, அதாவது 1000 ஜபம் நித்தியமே, நித்தியம் காலத்தால் உதயாத் பூர்வம் முன்னாடி 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவேன். 1008 காயத்ரி ஜபத்தை நின்றுட்டு விசேஷமாக பண்ணுவதுன்னு ஆரம்பித்து அவர் கடைசி வரைக்குமே அவர் பரமபதத்துக்கு போகிற வரைக்கும் விசேஷமாக அந்த 1008 ஜபத்தை நின்றுட்டே தான் பண்ணுவார். எதை வயசாக முடியாத காலத்தோடு கஷ்டப்பட்டு இருந்துட்டு அதை பண்ணிட்டு இருந்தார். அதில் ஒரு ஈடுபாட்டோடு இருந்தார். அந்த 1008 ஜபம் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி திருவஷ்டாட்சரமும் 1008 பண்ணுவார். பல ஜபங்கள்லாம் விசேஷமாக பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருந்தார். ரெண்டாவது பாராயணம், அதாவது ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் முதல்லேருந்தே விசேஷமாக பண்ணுவார். ஈடுபாடு ரொம்ப அதிகம், அவருக்கு பிடிச்ச விஷயம் அது. அதில் பின்னாடி இந்த அனுஷ்டானங்கள்லாம் நின்று போனப்புறம் என்ன பண்ணலாங்கிறதுக்காக பார்த்து ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு நாளைக்கு 1 மணிக்காலம், 1.5 மணிக்காலம், 2 மணிக்காலம் இப்படியெல்லாம் ராமாயண பாராயணம் நடக்கும். ஒரு நாள் கூட விடவே விடமாட்டார். வெளியூருக்கெல்லாம் போனால் கூட சிக்கு பழகும் ஸ்ரீமத் ராமாயண புஸ்தகத்தோடு தான் போவார், அதெல்லாம் போகமாட்டார். அங்கெல்லாம் போய் உட்காந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை ஓயாத சேவிச்சுருப்பேன். விம்சதி சர்க்க பாராயணம் என்பதாக பெயர். அதாவது புனர்வசூலேருந்து ஆரம்பித்தா அடுத்த புனர்வசூல் முடிஞ்சு போயிடும், மறுபடியும் புஷ்யத்திலேருந்து ஆரம்பித்தா அடுத்த புனர்வசூல் முடிஞ்சு போயிடும். ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு 20 சர்க்கம் வீதம் சேவிச்சார்னா 27 நாளில் 540 சர்க்கம் பட்டாபிஷேகம் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் திருப்பி ஆரம்பிச்சுருவார். இந்த மாதிரி ஓயாத எல்லா மாதமும் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் அப்படின்னா வருஷத்துக்கு 12 ஆகும் கிட்டத்தட்ட பாருங்க. அதில் ரொம்ப ஈடுபாடு வேறு, வேகமாக சேவிக்கல மாட்டார். அவர் கண்ணில் ஜலம் விட்டுட்டே தான் சேவிச்சுட்டு இருப்பார். ராமாயண பாராயணங்கள்லாம் எத்தனையோ விசேஷ அர்த்தங்கள்லாம் மனசில் நினச்சிட்டே இருப்பார். அதனால் ஜபத்தினாலேயும் இந்த மாதிரி பாராயணத்தினாலேயும், அது தவிர இன்னும் பல பாராயணங்கள்லாம் வச்சுட்டு இருந்தார். சகஸ்ராமம் தவிரவே சில புஸ்தகங்கள் வச்சுருந்து லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் பாராயணங்கள்லாம் பண்ணுவார். தயாசதக்கும் ஓயாத பாராயணம் பண்ணுவார். ஸ்தோத்திர பாடத்தெல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகம். எல்லாம் பல ஸ்தோத்திர பாடங்கள் உட்காந்து சாயங்கால வேலையில் உட்காந்து ஸ்தோத்திரவாடங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பார். அந்த ஸ்தோத்திரவாட கிரந்தங்கள்லாம் எடுத்து அது விசேஷ அர்த்தங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பார். இந்த மாதிரி பாராயணங்களில் விசேஷ ஈடுபாட்டோடு கூட அவர் வந்து ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட துளியும் லோபம் இல்லாமல் எல்லாருக்குமாக ஒரு வழிகாட்டியாக எழுந்துள்ளி இருந்தார். இது அனுஷ்டான வைபவம். அடுத்து மூணாவது கைங்கரிய வைபவம். வேதபாராயண கைங்கரியத்தில் விசேஷமான ஈடுபாடு. அடியனுடைய தோப்பனா இருக்கு. இதுவே வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு முக்கியமான காரியம் இந்த காலத்தில் வேதபாராயணம் பண்ணுறது தான், கோயிலில் வேதபாராயணம் பண்ணுறது தான் பிரதானமாக வச்சுட்டு இருக்கான். இப்போது அந்த ரீதியில் இவர் பிரதி வருஷம், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது கூட உத்தியோகத்தில் இருந்தபோது கூட நியமையான சில காரியங்கள் வச்சுட்டு இருந்தார். ஒன்று புரட்டாசி மாதம் சுவாமி தேசியன் உற்சவத்தில் திருவேந்திபுரத்தில் தேசியன் உற்சவத்தில் அனுப்பிப்பார் 10 நாளுமே. அதே மாதிரி திருக்குடந்தையில் சைத்திர பிரம்மோற்சவம் அமுதன் சன்னதியில் நடக்கும்போது 10 நாளும் அங்கேயும் அனுப்பிப்பார். காஞ்சிபுரத்தில் வைசாகோத்சவம் 10 நாளும் அங்கேயும் அன்வைப்பார். நாவல்பாக்கம் உற்சவம் தான் கேட்க வேண்டாம், எப்பவுமே இருக்குது. நாவல்பாக்கத்தில் பவித்ரோத்சவம், மத்தியானோத்சவம், பிரம்மோத்சவம்னு பாராயணம் என்னென்ன உற்சவத்தில் இருக்கோ அங்கெல்லாம் மொத்தத்தையும் விடாமல் அன்வைச்சுருப்பார். இந்த மாதிரியாக ஸ்ரீரங்கம் அடுத்தது. ஸ்ரீரங்கத்தில் தை மாதம் பங்குனி மாதம் எல்லாம் பிரம்மோத்சவம் உண்டு. இங்கே ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்துள்ளி இருந்தபடினால அங்கே இருக்கக்கூடிய பாராயணங்கள்லாம் அன்வைச்சுருப்பார். இப்படியாக இந்த குறிப்பாக இந்த திவ்ய தேசங்கள், இது தவிர வேற எங்கேயாவது போக நேர்ந்ததுன்னா அந்தந்த திவ்ய தேசங்கள் அங்கங்கே வேத பாராயணத்தில் ஈடுபாட்டோட கூட அவர் பண்ணிட்டு இருந்தார். ஈடுபாடுன்னு சொல்றதுக்கு காரணம் நேர பார்த்தா தெரியும், அதாவது இவர் பல ஊரெல்லாம் போனால் அங்கெல்லாம் அவர் தான் தள்ளி பண்ணி சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டு. அங்கெல்லாம் திருவேந்திபுரம்லாம் போனால் முன்னாடியெல்லாம், அப்புறம் எங்கள் அக்கா கல்யாணம் ஆச்சு, ஆனால் முன்னாடியெல்லாம் அங்கே போய் தள்ளி பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி திருக்குழந்தை போனால் அங்கேயும் தள்ளி பண்ணி தான் சாப்பிடணும். வலையை தள்ளி பண்ணி பெருமாள் திருவாராதனைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாராயணத்திலையும் அன்வைச்சு இப்படி தான். அது மாதிரி வலையப்பேட்டை சுவாமியும் எழுவார். இங்கெல்லாம் இவர்கள் ரெண்டு பேருமாக தான் பல இடத்துக்கு போவார்கள். அப்புறம் அங்கேயும் இந்த மாதிரி பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் திருமலையில் பாராயணத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் எழுந்துள்ளதுக்கு பிராப்தமாச்சு. அப்போ அங்கேயும் பாராயணத்துக்கெல்லாம் எழுந்துள்ளிருந்தார். திருச்சானூரில் பாராயணத்துக்கு ஒரு சமயம் தாயார் பிரம்மோத்சவத்தில் திருச்சானூரில் பாராயணம் பண்ணிட்டு இருந்தார்கள்.
இங்க நிறைய பேர் அங்கே ஸ்மார்த்தர்கள்லாம் இருக்கா. இப்ப திருச்சான உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்க பாராயணத்தில் இருந்து வந்து இவரும் வளையப்பேட்டை சுவாமியும் ரெண்டு பேருமாக மழை கொட்டின்னு இருக்கும்போது அதுல கூட பெருமாள் தாயார் பின்னாடி பாராயணம் விசேஷமாக. இப்போ மழை கொட்டினா கூட இவெல்லாம் நிக்கல. தாயார் ஏழரை வரைக்கும், தாயார் ஏழறாருன்னா பின்னாடி நாங்களும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாராயணம் பண்ணா அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன இவ்வளோ வயசானவா ரெண்டு பேர் இங்கே வந்து. அப்புறம் அந்த பாராயணக்காரால் கூட்டு சொன்னார் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், நீங்களாம் பார்த்து கற்றுக்கோங்க, எவ்வளோ ஸ்ரத்தையாக பாராயணம் பண்ணுறா பாருங்கோ வரலாம் இந்த வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு பெருமாள் சேவை பண்ணி வைக்கிறேன், இது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அடியனுடைய தவப்பனாலையும் வலைப்பேட்ட சுவாமியும் தானே தன்னுடைய காரை கொடுத்து மலைக்கு போக சொல்லி மலையில் வாழ்க்கை சேவை பண்ணி வைக்கணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ண. என்ன இவளுடைய கைங்கரியத்தில் அவர் ரொம்ப ஸ்லாகிச்சு அந்த காரியத்தை பண்ண. அதுக்காக எதுக்காக சொல்ல வரேன், வெறும் பாராயணம் பண்ணுறதுன்னு மாத்திரம் இல்லாமல் அதில் அதிகமான ஒரு ஈடுபாட்டோடு பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால் நடக்க முடியாத காலத்தில் கூட கஷ்டப்பட்டு கொஞ்ச தூரமாவது நடந்து வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு அதில் அன்வைக்கணும் அப்படின்னு எழுந்துள்ளியிருந்த. குறிப்பாக திருவேந்திபுரத்தில் எழுந்துள்ளியிருந்தபடினால அங்கே அதுக்கப்புறம் இவர் முதல்ல ஈடுபாட்டோடு கூட தேசியின் உற்சவத்திலாம் அன்வைச்சபடினால்தானோ என்னமோ கடைசியில் தேசியன் தன்கிட்டயே கூட்டுண்டார், என்கிட்டயே நிரந்தர கைங்கரியம் நீர் பண்ணின்றும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால திருவேந்திபுரத்தில் அங்கே பல வருஷங்கள் எழுந்துள்ளியிருந்தபடினால அங்கே விசேஷமான பாராயண கைங்கரியம் சுவாமிக்கு நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த கைங்கரியம் அப்படின்னு கேட்டோன்னா சதஸ், சீபாஷ்ய வித்வத் சதஸ். அவருக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் சீபாஷ்ய சதஸ்ல அன்வைக்கிறது என்பது. சதஸ் முடிஞ்ச அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி காலம் அவர் அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பார். அவருக்கு அந்த சதஸ் அப்படிங்கிற லோகத்தை விட்டு வெளி உலகத்துக்கு வரத்துக்கு ரொம்ப நாழி ஆகும், நாங்களாம் உடனே வெளில வந்துடுவோம். அதுக்கடுத்து சதஸ் முடிஞ்சுதான் உடனே அடுத்து ஒரு காரியம் இருக்கொள்ளியும் நமக்கு, மேலே என்ன காரியம், அந்த காரியத்துக்கு போகணும், அடுத்து ஆகாரம்னா ஆகாரத்துக்கு போகணும், இல்லை கோவிலில் உற்சவம்னா ஒரு கோயிலில் உற்சவத்துக்கு போகணும், இல்லை விளையாட்டுனா விளையாட்டுக்கு போகணும், ஏதோ ஒன்றுக்கு போகணும்னு சொல்லிட்டு பற்று மாறிடுவோம் உடனே. ஆனால் அதே சிந்தையில் அன்னைக்கு சதஸ்ல என்னென்ன விஷயம் நடந்தது, யார் யார் என்னென்ன சொன்னார்கள், இவருடைய அபிப்பிராயம் என்ன, இது எல்லாத்தையும் சிந்தை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி காலம் 3 மணி காலம் அதை பற்றியே இவர் நினைச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லாமே ஆகாரங்கள் எல்லாமே தோணும் எல்லாமே. இது மாதிரி பல சதஸ், சிவதாண்டவன் சதஸ், ஸ்ரீமத் மாலோல யுத்த சதஸ், போண்டிபர் மாசமத்தில் நடந்த ஏவி கோபாலாச்சாரியார் சதஸ், இன்னும் வாராந்திர சதஸ்லாம் வேறு ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. அந்த மாதிரியாக இந்த சதஸ்லாம் விசேஷமாக அன்வைப்பார். சீபாஷ சதஸ்ல அன்வைக்கிறதுங்கிறது முக்கியமான ஒரு கைங்கரியம்னு மகான்கள் எல்லாரும் திருவிழம் பற்றியிருக்கார். சுவாமி தேசிகனுடைய நியமனமும் இருக்கு, பாஷ்யக்காரருடைய நியமனமும் இருக்கு. அதனால அந்த ரீதியிலே சதஸ் எல்லாவற்றிலையும் இவர் வந்து விசேஷமாக அத்தியக்ஷர் அல்லதா பரீட்சாதிகாரி அந்த மாதிரி ரீதியெல்லாம் எழுந்துள்ளி இருந்தார். அதுக்கு முன்னாடி முக்கூர் விஷயங்கள்லாம் எழுந்துள்ளிருந்த போது கூட இவர் சதஸுக்கு எழுந்தானா விசேஷமாக வாக்கியார்த்தங்கள்லாம் சாய்ப்பார். ஒரு மணி காலம் 2 மணி காலம் பெரிய வாக்குவாதம் மாதிரி நடக்கும், வெளியில் இருக்காளுக்கு ஒன்றும் புரியாது, ஏதோ வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு, விஷயத்துல சர்ச்சை நடந்துட்டு இருக்குன்னு மாத்திரம்தான் தெரியும். ஆனா சுவாரஸ்யமாக சர்ச்சையெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி சதஸ்னு தெரிஞ்சா போறோம், எதுவானாலும் அதுல அன்வைக்கிறது, கோயில்ல உற்சவத்துல அன்வைக்கிற மாதிரியாக சீபாஷ்ய சதஸ் அன்வைக்கிறதும் ஒரு பெரிய கைங்கரியம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தபடினாலே எல்லா சதஸ்லயும் அன்வைப்பார். அதுக்கப்புறம் அடுத்த கைங்கரியம் பார்த்தா கிரந்த நிர்மாணம். காலக்ஷேபம் சொன்னதை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். கிரந்தங்கள் சிலதெல்லாம் எழுத வேண்டியான ஒரு பிரேரணை அப்படின்னு ஒன்று இருந்தது. அதாவது பெருமாளுடைய சங்கல்பத்தினாலே ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தங்களை தெளிவுபடுத்தக்கூடிய சில கிரந்தங்கள் சாய்ச்சார். அது வித்வான்களுக்கு தான் அதெல்லாம் புரியும் அப்படிப்பட்ட விஷயங்கள். ஒன்றாவது என்னன்னு கேட்டால் பிரம்மசப்தார்த்த விசாரம் அப்படின்னு ஒன்று. அன்னையாரிய மகாதேசியன் வந்து பிரம்மசப்தார்த்த விசாரம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். மாதிரி திருப்புட்குழு சுவாமி சாய்ச்சிருக்கார். இப்போ இந்த விஷயத்தில் பிரம்மா அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாளை வந்து பிரம்மன்னு வேதம் சொல்றது. உபநிடத்தில் எங்க பார்த்தாலும் பிரம்மன் நாராயண பரம் பிரம்ம அப்படிலாம் சொல்றாரு. பிரம்மன் தான் உபநிடத்தில் பெயர். பிரம்மன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பத்தி பெரிய விசாரம் பண்ணியிருக்காரு. அப்போ அதை பத்தியாக கிரந்தங்கள்லாம் சாய்ச்சார். ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் அது. அதே மாதிரியாக ஸ்ரீ தத்துவத்தை பத்தி, பிராட்டியினுடைய தத்துவத்தை பத்தி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் என்ன திருவுள்ளம் பத்திருக்காங்கிறத பத்தியும் கொஞ்சம் வாதம் மாதிரியாக கிரந்தம் எழுத வேண்டி வந்தது. அப்போ வந்து ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீசுக்தி, பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசுக்தி, கத்திய பாஷ்யம் முதலானது இதெல்லாம் எடுத்து பார்த்து ஸ்ரீ தத்துவங்கிறது இதுதான் அப்படிங்கிறத அது பல கிரந்தங்கள் மூலமாக சுவாமி தேசிகன், இந்த சுவாமி நம்ம சுவாமியானவர் தேசிகன் திருவுள்ளத்தை அழகாக வெளிப்படுத்தின. நிறைய பேர்
பெரியவாள் மகான்கள் எல்லாமே சொன்னா தேவர் சொன்னப்புறம்தான் கரெக்டா இதம் இத்தம்னு புரியுது, இது இப்படிதான்ங்கிறது புரியுது. முன்னாடி இப்படியே அப்படியே ஏதோ அரைகுறையா புரிஞ்சுது, ஏதோ தெரிஞ்சுது, ஆனால் இப்படிதான் என்ன சொல்றான்னா, ஏன்னா முதல்ல சரியா புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த விஷயங்கள் எல்லாம். அதனால அதுக்கப்புறம் அதுக்கான யுக்திகள்லாம் இருக்கட்டும், முதல்ல சித்தாந்தம் என்னங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். அதை சாதிச்ச அந்த மாதிரி பிரத்யக்த விசாரம் அப்படின்னு ஒன்று, இப்போ அதை பற்றியான பல கிரந்தங்கள்லாம் அந்த காலத்தில் வந்தது. அதுலேயும் அதுவும் ரொம்ப துரூகமான விஷயம், பண்டிதர்கள் மாத்திரம்தான் அதில் அன்வைக்க முடியும், மற்றவர்கள்லாம் அன்வைக்க முடியாது, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுலேயும் கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். இப்படி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் உபயோகப்படும்படியாக புரியும்படியாக பல கிரந்தங்களை எல்லாம் சாதித்தார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ நரசிம்மப்பிரியா முதலானதில் சில வியாசங்கள்லாம் சாதிச்சிருக்கார். குறிப்பாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஈடுபாடு நிறைய ஆனப்பட்டினாலே ராமாயண விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைய சாதிப்பார். ராமாயண காலக்ஷேபங்கிறது உண்டு, ராமாயண காலக்ஷேபம் அப்படின்னு காலக்ஷேபமாகவே ராமாயணம் சாதிக்கிற வழக்கம் ஒன்று உண்டு. இந்த திருவள்ளை நம்பிகள் வம்சத்தில் வந்தபடினால அதை விசேஷமாக பண்ணுறதுன்னு வச்சுட்டுருக்கா. திருமலை நம்பிகள் தானே காலக்ஷேபம் சாதிச்சார், பொதுவாக எல்லாருமே வச்சுட்டுருக்கா, எல்லா சம்பிரதாயத்துலையுமே இருக்கு. அதனால் வந்து இப்படி திருவள்ளம் பற்றி இவர் வந்து அடியனு கூட ராமாயண காலக்ஷேபம்லாம் சாதித்தார். அப்போ அதுலேயும் எத்தனையோ சூக்ஷ்ம அர்த்தங்கள்லாம் நிறையா சாதிப்பார். இப்படியாக கைங்கரியம் அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான அர்த்தங்களை நமக்கு அருளி செய்தியும், சதஸ்களில் அங்கே பலவிதமான விஷயங்களை சாதித்தும், வேத பாராயணாதி கைங்கரியங்கள்லாம் ஆச்சரியமாக இவர் இது பண்ணிட்டு இருந்தார், சாதிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆத்ம குணம் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஞானம் அப்படிங்கிறதுக்கு மேலே முக்கியமானது ஆச்சாரியர்களை பிரகாசிக்க செய்வது ஆத்மகுணம் அப்படின்னு சொல்லுவா. பகவத்கீதையில் தான் ஆத்ம குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல குணம் மாத்திரம் இல்லாமல் ஆத்ம குணம் அப்படின்னு பெயர். அதாவது சரீர குணம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், சரீரத்தில் இருக்கக்கூடிய நல்ல சௌந்தரியம், காம்பீரியம் முதலானதெல்லாம் திருமேனியில் இருக்கக்கூடிய குணங்கள். ஆத்ம குணம்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு இப்போ சித்திக்கு வச்சுப்போம். ஆனால் என்ன அர்த்தம் சாதிக்கிறான்னா ஆத்ம குணங்கள் அப்படின்னு கேட்டான்னா ஆத்மாவுக்கு போஷகமாக இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆத்மாவை நல்ல ஆத்மாவாக ஆக்கும்படியாக இருக்கக்கூடிய நல்ல குணங்கள். பெரியவாழ்கிட்ட அபச்சாரப்படாமல் சர்வபூத சுகிருத்தாக எல்லாருக்கும் ரொம்ப வேண்டியவராக இப்படிலாம் எழுந்துள்ளது, அதிக கோபதாபங்கள்லாம் இல்லாமல், துவேஷங்கள் எல்லாம் இல்லாமல் அப்படி எழுந்தள்ளி இருக்கிறதா, இதான் முக்கியமாக ஆத்ம குணத்தில் ரொம்ப பிரதானமானது இதுதான். தயா சர்வபூதேஷு அப்படின்லாம் சொல்கிறா இல்லையோ, பொதுவாக கருணை, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், பொதுவாக கோபம் கிடையாது. அந்த மாதிரி ரீதியில் இந்த சுவாமி ஆத்ம குணத்தினால நிரம்பி இருந்தபடினாலே சர்வ பண்டிதர்களும் இவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் எல்லாருமே. அந்த காலத்தில் நிறையா மகான்கள்லாம் எழுந்துள்ளிருக்கு. வரதாச்சாரியன் திருநாமத்திலேயும் நிறைய பேர் இருந்தார். குத்திமங்கலம் வரதாச்சாரியார் சுவாமி இப்பவும் எழுந்துள்ளியிருக்கார், மைசூரில் இருக்கார். பரகால மடத்தில் அவர் விசேஷமாக இருந்தவர். அது மாதிரி அண்ணாதூர் வரதாச்சாரியார் எழுந்துள்ளியிருந்தார், அவரும் பரகால மடத்தில் சேரவானவர். சரகூர் வரதாச்சாரியார் அப்படின்னு எழுந்திருந்தார். வேலுக்குடி வரதாச்சாரியார் தான் சொன்னேன் முன்னாடியாக. வரதாச்சாரியர் திருநாமத்திலேயும் நிறைய பேர் உண்டு, நாவல்பாக்கத்திலேயும் நிறைய வரதாச்சாரியார் உண்டு. இது மாதிரி இவர் அந்த காலத்தில் இருந்த மகான்கள் எல்லாருமே ரொம்ப சௌஹார்தத்தோடு கூட, நல்ல மனசோடு கூட இந்த சுவாமியோடு கூட கலந்து பழகிற வழக்கம் அப்படின்னு. அதனால் அடியனுக்கு கூட ஒரு நாள் கழிச்சு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுது. ஒரு அடியன் நான் மதுராந்தகத்தில் கலாசாலையில் ஸ்ரீ அகோபிலமட கலாசாலையில் அடைய வாத்தியாராக இருந்தேன். அப்போ அங்கே பெருக்காரன சக்கரவர்த்தி ஆச்சார் சுவாமி எழுந்துள்ளினார். ஒரு வருஷ காலம் அங்கே கலாசாலை நிர்வாகத்தில் இந்த பெருக்காரண சுவாமி மகாவித்வான் சுவாமி எழுந்துள்ளியிருந்தார். அப்போ அடியனுக்கு முதல்ல கொஞ்சம் பயம் ஆயிடுது. அவர் வந்த உடனே அங்கே போனால் சின்னவனப்போ, அப்போ அவர் கூட கலந்து பேசி பழகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம். அவர் பெரியவர் அப்படிங்கிறது மாத்திரம் காரணம் இல்லை, வேறு காரணம் என்ன கேட்டான்னா, அவருக்கும் அடியனுடைய தகப்பனாருக்கும் சின்னதாக புஸ்தகங்களில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அவர் ஒரு புஸ்தகம் போட்டால் பதிலுக்கு இவர் ஒரு புஸ்தகம் போட்டால், பதிலுக்கு அவர் ஒரு புஸ்தகம் போட்டார், பதிலுக்கு இவர் ஒரு புஸ்தகம் போட்டார்னு, இவாளுக்குள்ள கருத்து வேறுபாடுனாலே மாற்றி மாற்றி புஸ்தகம் போட முடியாத ஒரு நிலைமை வந்துருத்து. அப்போ ரெண்டு பேரும் இப்படி போட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அழகிய சிங்கர் எழுந்துள்ளின அப்புறம் தான், 45 பட்ட சிம்மத அழிசிங்கர் எழுந்துள்ளின அப்புறம் தான் இதெல்லாம் போர் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் தோப்பனார்கிட்டே. அவர் அழிசிங்கருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், அழிசிங்கருக்கு ரொம்ப அந்தரங்கமானவர். தோப்பனார் வந்து சிம்மத அழிசிங்கரும் தோப்பனாரும் குடும்ப சிநேகிதர்கள் மாதிரி, அவள் குடும்ப ரகசியங்களை கூட பரிமாற்றம் செய்து கொள்ளுகிற அளவு, அந்த அளவு பிரீத்தியோடு கூட பரஸ்பரம் இருந்தவர். அதனால அழகிய சிங்கர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார், நம்ம போருமே அப்படின்னார், நியமனம் அப்படின்னு விட்டார். அதனால அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு காலம் ஒன்று இருந்தபடினால நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன்.
அப்போ பெருக்காரண சுவாமி கூட்ட எடா இங்க வாடா அப்படின்னார். நீ என்ன வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணாம ஒதுங்கி ஒதுங்கி போறியே, என்ன காரணம் அப்படின்னார். இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடியேன், க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா. எல்லாம் தெரியும்டா எனக்கு, உங்கள் அப்பா புஸ்தகம் போட்டார், அப்படி நான் புஸ்தகம் போட்டேன் தான் நினச்சின்னு இருக்கேன். இதெல்லாம் புஸ்தகம் போடுறதெல்லாம் விஷயம் வேறடா, நீ அதெல்லாம் மனசில் ஒன்றுமே நினச்சிக்காத. அவர் எப்படிப்பட்டவர், அவர் சர்வபூத சுகிருத்து, அவர் எனக்கு எவ்வளோ வேண்டியவர் தெரியுமா, ரொம்ப 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 வேண்டியவர். அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னென்னங்கிறது எனக்கு தான் தெரியும். அவர் சொல்கிற எனக்கு தான் தெரியும், அவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவருடைய கஷ்டங்கள் என்னென்னங்கிறது எனக்கு தான் தெரியும். இத்தனை கஷ்டத்தில் வந்து அந்த சுவாமி வந்து விசேஷமாக வேதாந்தார்த்தங்கள்லாம் ஈடுபட்டுருக்கார். நாங்கள் ரொம்ப வேண்டியவர் அவர். நாங்களாம் வந்து இந்த புஸ்தகம் எழுதிட்டு இருக்கோமே பார்க்காத, நாங்களும் மனசுக்குள்ளே ரொம்ப சௌஹார்தம் எங்களுக்கு ரொம்ப இருக்குது, அதனால் நீ அதை பற்றியான கவலைப்படாத, நீ வந்து சகஜமாக இருந்துன்று அப்படின்னு சொல்லி சில விஷயங்களையெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் குடும்பத்தை பற்றியும் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அப்புறம் சில சாஸ்திர விஷயங்களையும் சொன்னார். அதுக்கப்புறம் அடியனுக்கு சகஜம், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சௌஹார்தங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பெருக்கான சக்கரவர்த்தி சார் சுவாமியை கூட்டு வச்சு மெட்ராஸ் போனால் இவர் போய் அங்கே அவரை பார்க்காம போக மாட்டார், அவரும் வந்து இவரை பார்க்கறதுக்கு எழுவார். அங்கே அவர் விசேஷமாக காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சிருந்தார் பெருக்கான சுவாமி. அதேமாதிரி புரிச சுவாமி, அப்புறம் ஐசங்கர் வெளியுலம் சுவாமி தான் முதல்ல சொன்னேன். வெளியுலம் சுவாமி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப குடும்ப சிநேகிதர் அளவு, அந்த அளவு ரொம்ப நெருக்கம் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் யார் யார் இருந்தாலும் எல்லாரோடு கூடியும் கூட ரொம்ப விசேஷமான சௌஹார்தத்தோட சுவாமி எழுந்தில் இருந்தபடினால சர்வபூத சுகிருத்து அப்படி என்பதாக சொல்வார்கள். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் கூட நிறைய பேர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தா இல்லையா, அப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்தபடினால அவர்கள்லாம் கூட ரொம்ப வேண்டியவர்கள் தான். அதனால இப்படி ஆத்ம குணங்களோடு கூட இவர் வந்து விசேஷமாக சர்வ பண்டிதர்களோடு கூட எழுந்திருந்த ஒரு விசேஷமான காலம். அதுக்கப்புறம் அடுத்ததும் பார்த்தோம்னா நிர்வாகம்னு ஒன்று உண்டு. அதாவது என்னன்னு கேட்டால், ஆச்சாரியர்கள்லாம் சில விஷயங்களை அழகாக எடுத்து சொல்றதுக்கு நிர்வாகம்னு பேர். எங்கேயாவது நமக்கெல்லாம் சந்தேகம் வந்தால் இதம் இத்தம்னு சொல்லணும், இது இப்படி தான் அப்படிங்கிறத தீர்மானமாக நமக்கு எடுத்து சொல்லணும். கிரந்தங்களில் பார்த்தா சில விஷயங்கள்லாம் கிடைக்காது, இவா கிட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லா விஷயத்துமே புஸ்தகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு அது யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. மாத்திரம் இல்லை, அது விபரீதமாக கூட போயிடும். அதனால் சில விஷயங்கள்லாம் ரொம்ப யுக்தியோடு யோசித்து பார்த்து இது இப்படியா இது அப்படியா அப்படின்னு ஆராய்ஞ்செல்லாம் பார்த்து நிர்ணயம் பண்ணுறது தான், இதுதான் சாஸ்திரன் பெயர். இது சரணாகிதி உட்பட சமாஸ்தயனம் உட்பட நம்ம பண்ணுற ஒவ்வொரு அனுஷ்டானம் உட்பட எல்லாத்துலையும் அது இன்றைக்கும் நடந்துருக்கு. அதனால தான் இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்ரீ ஜெயந்தினா இன்னைக்கு அப்படின்னா அது ஒரு விசாரம் நடக்கும், இன்னொன்றுனா இன்றைக்கி அனுஷ்டானம்னா அது ஒரு விசாரம் நடக்கும். எது எடுத்தாலும் சிவாஷ்யம் அப்படின்னா சிவாஷ்யம் பாஷ்யக்கார சகிச்சு கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகிறது, இன்னும் சிவாஷ்யத்தில் விசாரம் பண்ணிட்டு இருக்கா. அதான் அதுக்கப்புறம் 1000 வருஷமா எத்தனை ஆச்சாரியால் வந்திருக்கா, அவள் என்ன சொல்லியிருக்காளோ அதை அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதில் என்ன விசாரம் அப்படின்னா, விசாரம் பண்ணுறதுக்கு இது இல்லை, இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இதில் விஷயம் இருந்துருக்கும். சிவாஷ்யத்துலையும் இருக்கும், ரகசியத்திர விசாரத்துலையும் இருக்கும், எல்லாத்துலேயும் இந்த விஷயங்கள் இருந்துருக்கும். ஏன்னா விஷயங்கள்ங்கிறது அத்தனை கடினமானது, ககனமானது, ஆழமானது. பரிச்சித ககனான பிரஸ்னுவீத பிரசாதம் அப்படின்னு சாதிக்கிறது. பரிச்சயம் பண்ண 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 இன்னும் ஆழமாக போயிட்டே இருக்கும். மேலோட்டமாக இருந்து பார்க்குற வாழ்க்கை இவ்வளோதான் பாஷகர் இதானே சொல்லியிருக்காரு, இவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணும். என்ன இப்போ சரணாகிதி பண்ணால் மோட்சம் அப்படின்னு தேசியம் இருக்கு, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ சரணாகிதினா என்ன அப்படின்னு அது பற்றி இன்னும் தீவிரமாக இறங்கி இறங்கி உள்ளே பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் தேசிகன் ரகசிய திரிசாரத்தில் எத்தனை விஷயம் சாதிச்சிருக்கா, அதுக்கப்புறம் தேசியனுக்கு அப்புறம் நிக்ஷேப சிந்தாமணி அப்படின்னு கிரந்தம் சாதிச்சிருக்கா, அப்புறம் திருக்குழந்தை தேசியன் சாதிச்சிருக்கார், சாக்ஷா சுவாமினா ஞாச வித்யா தர்ப்பணம் அப்படின்னு சாதிச்சிருக்கார், இன்னும் எத்தனையோ மேலே 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 கிரந்தங்கள்லாம் வந்துட்டே இருக்குது சரணாகிதியை பற்றி. இப்போ இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது, இன்றைக்கும் சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. இந்த சந்தேகங்கள்லாம் சரணாகிதியை அனுஷ்டானம் பண்ணும்போது அவர்கள்லாம் ஒருத்தக்கொருத்த பேசி தீர்த்துப்போம். ஆச்சாரியர்கள்லாம் என்ன சார் சுவாமி எல்லாம் என்ன சார் சுவாமி எழுந்துள்ளிருந்த நாவல் பக்கத்தில் என்ன சார் சுவாமின்னு சொல்கிறமே தவிர அதுவே அபசாரமானவோ தெரியல. ராமானுஜ தாத்தாச்சார் சுவாமி எழுந்துள்ளியிருந்தார், என்ன சாமானுஜ தாத்தாச்சார் சதுசாஸ்திர வித்வானாக. அவர் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சாதிப்பார், எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் இவர்கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சதஸ்லேயே ஒரு தான் சொன்னார். அவர் அதாவது என்ன கேட்டானா, ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், மகான்களுக்கு மகத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆச்சாரியார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பாண்டித்யம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இன்னும் மகத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது ஏன்னா பார்த்தா நம்மளை மாதிரி தான் இருப்பார், அவரும் எல்லார் மாதிரி தானே அவரும் இருக்கார் அப்படின்னு தோணும். ஆனால் அவளுக்குன்னு இருக்கக்கூடிய மகத்துவம் இப்படியான, இவருக்குன்னு இருக்கக்கூடிய ஆத்ம குணங்கள், இவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மகாதீரத்துவம் அப்படிங்கிறத இதெல்லாம் போய் அவர் வெளியில் காமிச்சுட்டு இருக்க மாட்டார். நான் எதுவானாலும் இது கலங்க மாட்டேன் அப்படின்லாம் காமிச்சுட்டு இருக்க மாட்டார், அது கூட இருந்து அப்படியே பழகிறவளுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது
நம்ம என்ன சார் சுவாமி அப்படின்னு எழுந்துட்டு இந்த சுவாமி ஒரு தினம் சபையில் ஒரு விஷயம் சொன்னார். அப்படி அப்படியே சொல்கிறேன், அவர் சொன்னது அப்படியே அனுவாதம் பண்ணுறேன். இந்த வரதாச்சார சுவாமி இருக்கார், இவருடைய பாண்டித்யம் இருக்கு இல்லையோ அது சட்டுன்னு யாருக்கும் புரியாது. இவருடைய பாண்டித்யத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு பாண்டித்யம் வேணும். அந்த பாண்டித்யம் எனக்கு இத்தனை நாளாக இல்லாமல் இருந்தது, இப்போதான் ஓரளவு இவரை பற்றி நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சதஸில் அவர் சாதிக்கார். சதஸில் சொல்கிற பல பேர் நடுவில் அப்படின்னு அது மாதிரியாக சில அதுக்கு தான் சொல்கிறேன். ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டித்யம், ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம், இதெல்லாம் பல சமயம் வெளியில் தெரியாமல் போகலாம். எத்தனையோ கிராமங்கள் அதில் எத்தனையோ மகான்கள்லாம் இருந்திருக்கா, நமக்கெல்லாம் பல பேருக்கு தெரியாது. இப்போல்லாம் இப்போல்லாம் ஆனால் இந்த சௌகரியங்கள்லாம் இருக்குது. முன்காலத்தில் 25 வருஷம் நாவல்பாக்கத்திலே இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்த அக்னிஹோத்திரம் சுவாமியை பற்றி வெளியில் தெரியாமல் நிறைய பேர் இருந்திருந்தா. அந்த காலத்தில் இத்தனை தகவல் தொடர்பும் கிடையாது, அவர்களும் தன்னை பற்றி வெளியில் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். இப்படி பார்த்தாலும் நாவல்பாக்கம் மாத்திரம் இல்லை, நாவல்பாக்கத்தை சுற்றி எத்தனை சோகத்தூர் அக்ரஹார் வந்து சோகத்தூர் சுவாமி எழுந்துள்ளிருந்தால் பல பேருக்கு தெரியாது இல்லையா. அப்போ நாவல்பாக்கம், சோகத்தூர், தையார், பழவேரி, வில்லிவளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராமங்கள், இந்திவேடு உட்பட பல கிராமங்கள், நூற்றுக்கணக்கான கிராமங்கள், அந்த கிராமங்கள்லாம் நிறைய மகான்கள் இருந்தா, கிராமங்கள்லேயே தான் இருப்பா அவ, அங்கேயே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் யாருக்கு வெளியில் தெரியும்? இப்போ அக்னிஹோத்திரன் சுவாமி கொத்திமங்கலத்தில் இருந்திருந்தார். கொத்திமங்கலத்தில் பரம வைபவத்தோடு கூட நித்தியமுமே ஸ்ரீமத் ராமாயணமும் மகாபாரதமும் விஷ்ணு புராணமும் பாகவதமும் ஒரு நாளைக்கு 1.5 மணிக்காலம் 2 மணிக்காலம் வீதம் விடாமல் நடந்துட்டு இருந்துதான். இதை நம்ம எங்கேயாவது நினைச்சு பார்க்க முடியுமா? அதாவது வருஷம் 365 நாளுமே விடாமல் இந்த புராண வைபவம் நடந்துட்டு இருக்கும். புராண பிரவச்சனம் இதை ஸ்திரீகள்லாம் உட்காந்து மூலையில் உட்காந்து கேட்டுருப்பா. சில பேர்லாம் நிறைய பெரிய இதுவும் கிடையாது, எல்லாம் ஒரு 10-15 பேர் இருப்பா. ஆனால் கூட அடுத்தடுத்து பகவத் கதா அனுபவம் தானே, இது விடாமல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்வா. அந்த மாதிரியாக இலையை தைச்சுண்டே ஸ்திரீகள்லாம் இலையை தைச்சுண்டே, அப்போ அந்த பாட்டு பாடி ஏதாவது பாட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பாடிண்டே இலையை தைச்சுன்னு இப்படிலாம் காலம் கழிச்சுட்டு இருப்பான். அல்ல இதுக்கு சொல்கிறேன், மகான்கள் அப்படின்னு பார்த்தான்னா அவளுடைய மகத்துவம் வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி கிராமங்கள்லேயே முடங்கி போன மகான்கள் அப்படின்னு நிறையா பேர் உண்டு. அப்படிப்பட்ட மகான்கள் தான் உண்மையிலேயே நமக்கு சேவியர்கள். சுவாமி தேசிகன் சொல்கிற தன்னுடைய மகத்துவத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடிய மகான்கள் இருக்கோ அவ கிட்ட தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன். அப்படிதான் அபச்சாரப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் அந்த மாதிரி ரீதியில் பரவ சேவியாளாக இருந்தவர்கள் அவர்கள் அந்த மாதிரி தோப்பனார் வந்து ரொம்ப வெளியில் வந்து இந்த இதெல்லாம் பண்ணிக்க மாட்டார். ரொம்ப அவர் பாட்டுக்கு ஒருவர் ஒரு காரியத்தை போகிறார், இந்த சதஸ்தான் இப்போ போகிற அவ்வளோதான். அப்போது இதை பற்றி அந்த கூட இருந்தவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் தான் மகான்களுக்கு தான் தெரியும், அது பேர்கள் ரொம்ப தெரியாதான். அப்படின்னால அவர்கள்லாம் வந்து பரம சௌஹார்தத்தோடு கூட இங்கே சுவாமிகிட்ட எழுந்துள்ளி இருந்தனர் அப்படிங்கிறத அடியவங்கள்லாம் நேராக பார்த்தோம். அப்போது நிறைய நிர்வாகங்கள்லாம் சாதிப்பேன். சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டேன், இவர்கள்லாம் அந்த விஷயத்தை நிர்தாரணம் பண்ணுறது அழகாக இருக்கும். ஸ்ரீ தத்துவத்தில் இப்படி தான் ரொம்ப அழகாக நிர்தாரணங்கள்லாம் பண்ணேன். ஐசிங்க ரொம்ப ரொம்ப ஸ்லாகிச்சேன். அந்த மாதிரியாக அப்படியே இதுக்கு பல விஷயங்கள் சொல்லலாம். உதாரணமாக நிர்வாகம் அப்படிங்கிறதுக்கு காக்கம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே அப்படின்னு தேசிய பிரபந்தத்தில் வரும். ஒரு காக்காசுரனுக்காக கண்ணழிவு செய்தவர் எம்பெருமான் அப்படின்னு. இங்கே கண்ணழிவு அப்படின்னா கண்ணை போக்கினவன், கண்ணை அழித்தவன், ஒரு கண்ணை அழித்தவள் அதனால அப்படின்னு அர்த்தம். ஆனால் தோப்பனார் சாய்ப்பார் கண்ணழிவுனா அது மாத்திரம் அர்த்தம் இல்லை, கண்ணழிவுனா பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த காக்காசுரனுக்காக எம்பெருமான் தானே ஒரு பிராயச்சித்தம் பண்ணார் அப்படின்வார். அதுவும் தேசிய சீசுக்தியில் இருக்கு. என்ன பிராயச்சித்தம் பண்ணார் அப்படின்னா, காக்காசுரன் சரணாகதி பண்ணிட்டான் இல்லையோ, அவன் சரணாகதி பண்ணது எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, என்னுடைய பாப்பங்கள்லாம் போனோம்னு சரணாகதி பண்ணலை, எனக்கு வந்து பிரம்மாஸ்திரத்துலேருந்து பிராணரட்சணம் வரணும்னு சரணாகதி பண்ணான். உடனே பிராணரட்சணம் ஆயிடுத்து, அதனால சரணாகதி முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா இவனுடைய பாபம் அப்படியே இருக்கு, பிராணரட்சணம் கொடுத்த அப்படினாலும் சரணாகதி முடிஞ்சு போச்சு. ஆனால் இவன் பண்ண பாபம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, இது இருந்துட்டு இருக்கு. இது என்ன ஆகும் கேட்டானா, இதனுடைய வாசனையினாலே இன்னும் மேலும் மேலும் அவன் பாபங்கள்லாம் பண்ணுவான். அப்போது இவனுக்கு என்ன பண்ணணும் கேட்டால், நான் பண்ணது தப்பு, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இவனுக்கு வரணும். அதெல்லாம் இவனுக்கு வரலை, அசுர பிரகிருதியாக இருந்துட்டு இருக்கான். அதனால் இவன் போய் ஒழுங்காக பிராயச்சித்தம் பண்ண மாட்டான். அதனால இவனுக்கு பதிலாக நாம ஒரு பிராயச்சித்தம் பண்ணலாம்னு பெருமாள் நினைச்சாராம். அதுக்காக அவனுடைய ஒரு கண்ணை எடுத்துட்டாராம். கண்ணை எடுத்தா என்ன ஆகும் கேட்டா, இனிமே எப்ப தப்பு பண்ணாலும் ஐயோ ஒரு கண்ணு போச்சே, அப்போ இன்னொரு கண்ணும் போயிடுதுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு அபிசந்தி வந்து அவன் இந்த தப்பே பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் அவனுக்கு மனசுல இருந்துட்டே இருக்கும். அதனால தான் கண்ணை எடுத்தார் பெருமாள்
அப்படின்னு பெருமாள் செய்கிற பிராயச்சித்தம் அப்படின்னு. அந்த மாதிரியாக நமக்கு வந்து சரணாகதி பண்ணவாளுக்குலாம் பெருமாள் தண்டனை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, இது பெருமாள் செய்கிற பிராயச்சித்தம் சொல்லுவாள் வேடிக்கையாக. ஏன்னு கேட்டால் நாம் பிராயச்சித்தம் பண்ணணும், நாம் பண்ணலை, ஆனால் நம்மளும் சரணாகதி பண்ணிட்டோம், நம்மளை கூட்டுக்கணும், இந்த பாப்பம் இருந்தால் நம்மளை எப்படி கூட்டுக்க முடியும், பாப்பம் தடையாக இருக்கே, நான் பெருமாள் என்ன பண்ணுவார், சரி இதுதான் பிராயச்சித்தம் பண்ணலை, நாமளாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தண்டனையை கொடுக்குறாராம். அது பெருமாள் நமக்காக பெருமாள் பண்ணுற பிராயச்சித்தமாக அது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த இது இது ஒரு விசேஷ அர்த்தம். அதே மாதிரியாக தயாசதகத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப விசேஷ ஈடுபாட்டோட தயாசதத்தை சாதிச்சுருப்பார் சுவாமி. ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவைலாம் தயாசதம் நடக்கும், திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கருணே நிஷ்கருணா நிரூபணையத்துவம்னு வரும் அதுல. கருணையே உனக்கு கருணையே கிடையாது அப்படின்னு அர்த்தம். கருணையை பார்த்து சொல்ற, கருணையே உனக்கு அடியோட கருணைங்கிறதே கிடையாது. கருணையே உன்னால் தான் பெருமாளுக்கு கருணை இருக்கு, நீ இருக்க அப்படின்னால தானே பெருமாளுக்கு கருணாமூர்த்தி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையே அப்படின்னு வேடிக்கையா சொல்ற. அத்தையவிகி தாவகாஸ்ரிதானாம் துரிதானாம் பவதி த்வதேவ பீதிஹி. நம்ம சுவாமி இதுக்கு அழகா அர்த்தம் சதிப்பார். அதாவது இந்த பாபங்கள் எல்லாம் என்ன பண்ணித்தான், கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருந்துதான் எல்லாம். அப்போ வந்து இந்த பாபங்களுக்கு பெருமாளை கண்ட பயமா இருக்கு, ஏன்னா பெருமாள் வந்து நம்மளை எல்லாம் ஒழிச்சுடுறார், பாபங்களையெல்லாம் ஒழிக்கிறாரு இல்லையோ பெருமாள், பெருமாள் நம்மளை எல்லாம் ஒழிச்சுடுறார், நம்மளுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துதான் பாபங்கள்லாம். அப்போ பெருமாள் நம்மளை ஒழிக்காம இருக்கணும்னா பெருமாள் நம்ம கிட்ட கூட கருணை காமிக்கணும் இல்லையா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பெருமாளுடைய கருணையை தான் பிடிச்சிக்கலாமா அப்படின்னு பார்த்தா, இந்த சரணாகதி பண்றவா இருக்கா இல்லையோ அவ வந்து பெருமாளுடைய கருணையை பிடிச்சிட்டு இருக்கா, கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கா. அதனால சரணாகதினாலே பெருமாளுடைய கருணா அவலம்பி காருண்ய காந்தி நகான்னு சொல்ற, அதான சரணாகதிங்கிறது. அதனால கருணை என்ன பண்றதுதான், இந்த பாபங்களை மொத்தமாக ஒழிச்சுடுறதான். அப்ப பாபங்கள்லாம் சொல்றதான் பெருமாளே பரவாயில்ல கொஞ்சம் பிழைக்கலாம் அவர்கிட்ட, இந்த அவருடைய கருணை கிட்ட கொஞ்சம் கூட பிழைக்க முடியாது, அடியோட கருணை இல்லாதவனுங்கிற பெருமாளுடைய கருணை தான் அப்படிங்குறது. அதான் என்ன தாற்பயம் கேட்டான்னா, பெருமாளை நம்புகிறவர்கள் யாருன்னா பக்தியோகம் பண்றவர்கள், பெருமாளுடைய கருணையை நம்புகிறவர்கள் பற்றுவர்கள் யாருன்னா சரணாகதி பண்றவர்கள். இந்த பக்தியோகம் பண்றவாளுக்கு பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டானா, பிராரப்த பாபத்தை விட்டு விட்டுறான், மற்ற பாபத்தையெல்லாம் பெருமாள் எடுத்துடுறான். ஆனா சரணாகதி பண்ணவாளுக்கு பிராரப்த பாபம் கூட போயிடுறது அப்படின்னு இருக்கு. ஏன்னா அடுத்த ஜென்மம் கிடையாது இல்லையோ, அடுத்த ஜென்மத்துக்கான பாபங்கள்லாம் கூட எல்லாம் போயிடும், பக்தியோகம் பண்றவனுக்கு அடுத்தடுத்த ஜென்மம் கூட வரலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ரீதியில இந்த எம்பெருமானுடைய கருணையை பற்றி சரணாகதி செய்கிறவாளுக்கு அடுத்த ஜென்மத்துக்கான பிராரப்தம் அப்படிங்கிறதெல்லாம் கூட பெருமாள் எடுத்துடுறபடினால பெருமாளே பரவாயில்ல போல இருப்பா, நம்மளை கொஞ்சம் விட்டு வைக்கிறார், ஆனா இந்த கருணைங்கிறது நம்மளை ஒண்ணுமே விட்டு வைக்காம பண்ணிருது அப்படின்னு பாபங்கள்லாம் பேசிக்கிறதான். அதனால கருணே நிஷ்கருணா, கருணையே உண்மையில கருணையே இல்லாதவள் நீதான் அப்படின்னு இதை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டேன், ஒரு மணி காலம் சொல்லுவார் அப்படின்னு தோப்பனர். இந்த மாதிரியாக பல விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் பல இடத்துல சுவாமி சாதிப்பார். குறிப்பாக ராமாயணத்துக்கு அநேக விசேஷ அர்த்தங்கள்லாம் சாதிப்பார். இப்படியாக சுவாமியுடைய வைபவம் இன்னும் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, அது சமயமானப்படினால அப்படியே நிறுத்திக்க போகிறேன். அதனால் ஆச்சரியமான பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சந்ததி வரத்துக்கு சுவாமி காரணமாக இருந்தார். நிறைய சிஷ்யர்கள்லாம் இன்னைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய காலக்ஷேப வைபவங்கள்லாம் எல்லாரும் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே பார்த்தோன்னா சுவாமியினுடைய புத்திரர்கள், பௌத்திரர்கள், தௌஹித்திரர்கள், பெண் வயத்தில் வந்தக்கூடிய தௌஹித்திரர்கள், இவர்களை மாத்திரம் கணக்கு பண்ணால் இன்னைக்கு வேதாத்தியனம் பண்ணவர்கள் 12 பேர் இருக்கும், நாங்கள் காலக்ஷேபம் பண்ணவர்கள் 10 பேர் இருக்கும். இதெல்லாம் அவருடைய வைபவம் தான் காரணம், மொத்தத்துக்கு மூல காரணம் அவருடைய வைபவம் தான். ஏன்னா எல்லாரையும் அவர் ஒன்று காலக்ஷேபம் சொல்லியிருப்பார், இல்லாட்டா கூட்டு கூட்டு விசாரிச்சு எல்லாம் பண்ணுவார், பல பேருக்கு வேதாத்தியனம் பண்ணி வச்சதும் அவரும் இந்த மாதிரியாக விசேஷமாக ஈடுபடுத்தி கொண்டார் எங்களை. அதுக்கப்புறம் வெளியிலையும் பல பேருக்கு வேதாத்தியனம் சொல்லி வச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். குறிப்பாக திருவேந்திபுரத்தில் சுவாமியினுடைய ஒரு காலக்ஷேப கோஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக நடந்துட்டு இருந்தது, அதனுடைய பிரபாவம் இன்னைக்கும் அங்கே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நேர பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேலாக குறிப்பாக இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். சுவாமியினுடைய மூத்த குமாரர் நாவல்பாக்கம் கண்ணன் சுவாமி, யஜ்யம் சுவாமி, யாகம் பண்ணச்சு அவருடைய அவதாரம் ஆனபடினால யஜ்யம் சுவாமின்னு அவருக்கு பெயர், யஜ்யம்னு பெயர் வச்சுக்க அந்த காலத்தில் தாத்தாவில் யஜ்யம் யஜ்யம் தான் கூடுவாளாம், அதனால யஜ்யம் சுவாமின்னு சொல்லுவா, கண்ணன் சுவாமின்னு சொல்லுவா, குறிப்பாக யஜ்ஞவராஹரி மகாதேசியன் அப்படின்னு இருப்போம். அந்த சுவாமி வந்து எழுந்துள்ளியிருக்க இருப்போம். இவருடைய வைபவத்துக்கு ஏற்ற ஒரு வைபவத்தோடு கூட இன்றைக்கும் பலவிதமான காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சுட்டுருக்கேன். குறிப்பாக ஆத்ம குணங்கள்னாலே பரிபூர்ணராக அவர் வந்து ஒரு ஆச்சாரியாக பல பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சனே, இன்றைக்கும் வந்து அதிகன சாராவளியெல்லாம் நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்கா, காலக்ஷேபம் கேட்டுருக்கா அவர்கிட்ட, இந்த மாதிரி சமாசான பரிநாசங்கள்லாம் பண்ணிட்டு அவர் எழுந்துள்ளியிருக்கார்.
தகப்பனாரே அடிக்கடி என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, ஏதாவது சந்தேகம் வந்தா நீ உன் தமையன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வார். அப்படி கேட்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன சந்தேகம் இது, இந்த இதுக்கு எப்படி சமாதானம் சொல்றது அப்படின்னா, இவன் தமையன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி அவருக்கு எல்லா அன்மையும் அவருடைய பிதாமன் கிட்ட, அக்னிஹோத்திரம் சுவாமி கிட்ட மொத்த அன்மையமும். கூட விசேஷமான வைபவத்தோடு கூட இப்போ எழுந்துள்ளிருக்கார். எத்தனையோ விசேஷ அர்த்தங்கள்லாம் சாதிக்கிறார். பிதாமகன் சாதிச்சது, இவர் சாதிச்சது, எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஒரு தேசிகன் சீசுக்தி எடுத்தால் ஒன்று ஒன்றுக்கும் அஞ்சோ பத்தோ அர்த்தம் சாதிக்கிறார். அனாயாசமாக சாதிப்பார். இவ்வளோ அர்த்தங்கள்லாம் தேசிகனுக்கே கூட தெரியுமோ தெரியாதோ, அந்த அர்த்தம் இவ்வளோ அர்த்தங்கள் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தேசியன் சீசுக்தியானபடினால வருது அப்படின்வார். இது சுபாஷித நீவி அப்படி இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பத்து அர்த்தங்கள்லாம் இருக்கு. அது சுலபமாக அனாயாசமாக சாதிப்பார். நல்ல ஒரு விசேஷமான சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் சாஸ்திரங்கள்லையும் சிறு பரிச்சயம் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். இது மகான்களுடைய ஒரு ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண கிருபா பாத்திரமாக அவர் இன்றைக்கும் எழுந்துள்ளியிருக்க. அதனால் தகப்பனாருடைய ரூபத்தில் அவர்களே நாங்கள் எல்லாருமே, தகப்பனாரை பின்பற்றின சிஷ்யர்கள் எல்லாருமே அவரை சேவித்துக் கொண்டிருக்கோம். மும்முனிக்கோவை முதலான விசேஷமான பாசனங்களுக்கு வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சுட்டு இருக்கார். எத்தனையோ கிரந்தங்கள் வேறு பண்ணிட்டு இருக்க, அவரே மகா கவியானபடினாலே சமஸ்கிருத ஸ்லோகமாக பல கிரந்தங்களும் சாதித்து கொண்டு இருக்கிறார். அவரும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப வெளியில் பிரகாசம் படுத்திக்காமல் அவர் வந்து தன்னுடைய கைங்கரியத்தை மாத்திரம் செய்து கொண்டிருப்பார். அந்த ரீதியிலே எழுந்துள்ளியிருக்கார். அதனால அவருடைய திருநிஷத்தில் என்ன கேட்டால், அடுத்த நாள் வரும் ஐப்பசி ஹஸ்தம் தோப்பனார். இவர் ஐப்ப ஹஸ்தத்துக்கு மறுநாள் சித்திரை இவருடையது. அதனால இது ரெண்டும் சேர்ந்து வருதுங்கிறதும் அடியவங்களுக்கு ஒரு பரம பாக்யம். இப்படியாக ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை அடியான் வந்து சுருக்கமாக அடியான் வந்து விஜ்ஞாபனம் பண்ணிட்டேன். இதனாலே அடியனுடைய வாக்கு சுத்தமாச்சு. அப்படிப்பட்ட மகான்கள் திருவடிகளில் பிரணாமத்தோடு கூட அடியன் முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீசைல வம்சாத்வரி தல்லஜஸ்ய நாராயணாரியஸ்ய கிருபைக பாத்திரம் தஸ்யாத்மஜம் ஸ்ரீ வரதாரிய சூரியம் வித்வத்வரேண்யம் பிரணதோஸ்மி பக்த்யா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.